ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனியே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்ரம் திபத்யாதி குணார்ணவம் யதீந்திர ப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் பகதமதமானைரந்திமோபாயனிட்டைஹ அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேட்சைஹ நிகில ஜன சுஹுர்த்னித்யுத க்ரோதலோபைஹ வரவர முனிவிருத்தியைரஸ்துமே நித்யயோகா. ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபையினாலே யதீந்திர பிரவணம் வந்தே என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக அவரவர்கள் தங்கள் தங்கள் கிரகத்தில் இல்லத்தில் இருந்து கொண்டே தாங்கள் மணவாள மாமியுடைய வைபவத்தை பரிபூர்ணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே இன்றைய தினத்துக்கு விஷயமே விசதவாக் சிகாமணிகள் என்னும்படியான விஷயமாக அந்த தலைப்பிலே உபன்யாசம் நடைபெற இருக்கிறது. மணவாள மாமணிகளுக்கு அவருடைய ஸ்ரீ சூக்திகளின் மர்மம் அறிந்து இந்த ஒரு விலட்சணமான விருதத்தை பெரியவர்கள் தாங்கள் தந்தருளியிருக்கிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் மணவாள மாமணிகளுக்கு. அப்படிப்பட்ட விலட்சணமான விருது, ஏனென்றால் எந்த இடத்திலேயும் இதுவா அதுவா என்கிற அந்த சிரமம் இல்லாமல் தாம் வியாக்கியானங்கள்ல காட்டியிருக்கார். அதற்கு மேற்பட வியாக்கியானங்கள்ல எடுக்கக்கூடிய மேற்கோள்கள் அதனுடைய ஆக்கரம் என்னான்னு காட்டுவார். அதனுடைய சங்கேபமான அதாவது அதனுடைய வியக்தமான அர்த்தத்தை அற்புதமாக காட்டக்கூடிய நிலை. அதுக்கு பூர்வர்கள் வியாக்கியானம் வேறுபட்டிருந்ததேயானால் அந்த யோஜனை என்ன இந்த யோஜனை என்ன வித்தியாசம் காட்டுவர். இப்படியெல்லாம் வைபவம் மிக்கிருக்கக்கூடிய அவருடைய வாக் வைபவ சாலிப்பம் அபாரம். அதனாலே காட்டக்கூடிய விஷயம் விசத தெளிவாக வாக் சிகாமணிகள், தெளிவான வாக்க சொல்லக்கூடிய சிகாமணியாக திகழக்கூடியவர், தெளிவாக பேசக்கூடியவர்களுக்குள்ளே சிரோபூஷணமாக சுவாமி அமைந்திருக்கிறார். ஆறாரெல்லாம் பேசுறாளோ அவர்களெல்லாம் புத்தி மேல் வைத்துக் கொண்டு மணவாள மாமணிகளை உவக்கும்படியான வைபவம் படைத்தவர் மாமணிகள். அதுதான் விசதவாக் சிகாமணிகள். அவர் எந்த விதத்துல அப்படி சொல்லப்படுகிறார் என்கிற விஷயத்தைத்தான் இப்பொழுது நம்மிடையே சாதிக்க இருக்கிறார் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான மாடபூசி டாக்டர் எம் வரதராஜன் சுவாமி. இந்த சுவாமி அடியனுக்கு பரம ஆப்தராக அமைந்திருக்கக்கூடியவர், பரம சுகிருத்தாக அமைந்திருக்கக்கூடியவர். இந்த சுவாமியினுடைய தகுதிகளும் அதி விலட்சணமாக அமைந்திருக்கக்கூடியவை. இந்த சுவாமியினுடைய அவதார கஷேத்திரம்னு பார்த்தோமேயானால் அது எம்பாருடைய அவதார ஸ்தலமான மதுரமங்கலத்தை ஸ்ரீகிராமமாகத்தான் கொண்டிருக்கக்கூடியவர், சொந்த ஊராக கொண்டிருக்கக்கூடியவர். அதற்கு மேற்பட திருவேங்கடவன் கலாசாலை வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி விஸ்வவித்யாலயத்திலே தாம் பெரிய பதவியிலே இருந்து ஓய்வு பெற்றவராய் இருக்கக்கூடியவர். சம்பிரதாயத்தினுடைய கிரந்தங்கள் அத்தனையும் உத்தமரான பெரியவரான மகாவித்வானாய் உபய வேதாந்த வித்வத் வரிஷ்டராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான திருப்பதியிலே எழுந்தருளியிருந்தவராய் இருக்கக்கூடிய திருமலை அனந்தாண்பிள்ளை குன்றபாக்கம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே அஞ்சு வியாக்கியானங்களையும் தாம் அதிகரித்தார். சுவாமி பெருமையா அடிக்கடி சொல்லிக் கொள்வார் என்னன்னா, மாமுனிகள் அஞ்சு வியாக்கியானங்களையும் வைத்துக் கொண்டு தாம் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு ஈடு சாதித்தார், அதே கிரமத்துல அஞ்சு வியாக்கியானங்களை எங்க சுவாமி அடியனுக்கு சாதித்தார் என்று இலக்கணமாக தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அதை தவிர பல புத்தகங்களை பதிப்பிட்டிருக்கிறார், பல ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கிறார், அதுக்கு மேல பூர்வாச்சாரிய கிரந்தங்களையும் பதிப்பித்து தாமும் கூட சில கிரந்தங்களை சாதித்து பல ஆர்டிகிள்ஸையும் பிரசன்ட் பண்ணி பல சபைகளிலேயும் கூட ரிசர்ச் ஒர்க் பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய பெரியவர் அந்த சுவாமி. மதுரமங்கலத்தை சேர்ந்தவராய் அமைந்திருக்கக்கூடிய மாடபூசி வரதராஜன் சுவாமி இப்பொழுது விசதவாக் சிகாமணிகள் என்கிற தலைப்பிலே நம்மிடையே உபன்யாசம் சாதிக்க இருக்கிறார். கோஷ்டியார் எல்லாரும் திருச்செவி சாத்தவனுமாய் பிரார்த்திக்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனிய சொல்லமா? அப்படியே அபகத மனமான அந்திமோபாய நிஷ்டை
அதிகத பரமாத்தை அத்தகாம அனபேட்சை நிகழ ஜன சுகிட்டு நிச்சித குரோதலோமைகி பரபர முனிவிட்டை ரத்தியமே நிச்சயோகா ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜராச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் வர்த்தமான ராமானுஜர் என்னும்படி எழுந்திருக்கும்படியான ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி திருவடி வாரத்திலே அடியருடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஸ்ரீமடத்திலே ஆஸ்தான வித்வானாய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் சொல்லாத்த செல்வன் என்ற விருதுக்கு பொருள் விளக்கம் தரும்படியான அடியனிடம் மிகவும் சுகிர்த்தாயிருக்கும்படியான ஸ்ரீமான் ஊவே காழியூர் தேவராஜன் சுவாமி திருவடி வாரத்திலும் அடியோட பிராணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபன்யாசங்களை பொறுமையாக விடாமல் 27 நாள் ஆன்லைனிலேயே கேட்டுக்கொண்டிருக்கும்படியான பாக்கியம் பெற்றிருக்கின்ற மகான்கள் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியினருக்கும் அடியோடைய பிராணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுத்த தலைப்பு விசதவாக்சி காமணிகள் என்ற தலைப்பு. உலகத்துல எப்படி எப்படியோ டாபிக் இருக்கும், ஆனால் ஒரு விருதை வைத்துக் கொண்டே ஒரு உபன்யாசம் என்றதை பார்க்கும் பொழுது இது அந்த மனவாளவனுடைய ஒரு அதிசயத்தை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று எம்பெருமான் நியமனம் ஆச்சாரிய அனுகிரகம் ஜீயர் சுவாமியினுடைய திருவுள்ளம் என்று நன்றாக தெரிகின்றது. அந்த வகையிலே விசதவாக்சிகாமணிகள் என்ற விருதானது அவருடைய பெருமை இரண்டு அடிப்படையிலே நாம் காணலாம். ஒன்று, மனவாள மாமணிகளுடைய வாக்கு வைபவமானது மிகவும் பிரசித்தமானது. அது எப்படி தெரியும் என்றால், அவருடைய வாழ்நாளில் இளமை தொடக்கமாக எப்படிப்படியெல்லாம் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவர் வாக்கானது பிரகாசித்தது என்பதை காட்டி இறுதியாக இதை உகந்து நம்பெருமானே சிஷ்யனாக வந்து சீடனாக இருந்து ஒரு வருஷ காலம் கேட்க பிராப்தமாய் பிறகு தனியினை மறுபடி உலக உயும்படியாக நமக்கு காட்டி கொடுத்தானே, அப்படிப்பட்ட மனமாள மகனுடைய வாக்கமிர்தத்தை ஆச்சாரியர்கள் மூலமாக வாழ செய்தான் என்பதை நாம் காணலாம். இரண்டாவதாக, மனமாளவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஏதோ உபன்யாசம் பண்ணும் போயிட்டோம் என்று இல்லாமல் நிரந்தரமாக எல்லோரும் அனுபவிப்பதற்காக பகவத் விஷயத்தை காலட்சேபம் செய்து தம்முடைய விசத வாக்கை எல்லோரும் அனுபவிப்பதற்காக பிரமாண திருட்டை காட்டி ஈடுபடுத்தினார். ரகசிய கிரந்தங்களிலே முமுச்சப்படி தத்தயம் ஸ்ரீவசன பூஷணம் ஆச்சாரிய இதயம் முதலானவற்றுக்கெல்லாம் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக யாய்க்கானும் செய்து ஈடுபடுத்தி நமக்கு சொத்தாக வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பெரியார் திருமொழி 4வது வரை யாய்க்கானும் ராமானுசுந்தாதி உரை ஞானசாரம் பிரமேசார உரை அதுமில்லாமல் தனிப்பட்ட பிரபந்தம் திருவாழ்வின் நூற்றுண்டாரி உபதேச ரத்தினமாலை ஆர்த்தி பிரபந்தம் இப்படிப்பட்டவர்க்கெல்லாம் அருமையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவற்றின் மூலமாக மனமாளமாவனுடைய வாக்கின் பெருமையும் அந்த வாக்கிலே வந்த விசதமான அர்த்தங்களையும் நம்முடைய சென்னைக்கு அணியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படி இந்த இரண்டு வகை நோக்கிலே சில சில உதாரணங்களை காட்டி அவருடைய வாக்கு வைபவத்தை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறேன். யதாசக்தி யதாமதி அடியன் தெரிவிக்க எண்ணுகிறேன். பெரியோர்கள் குற்றங்கள் இருந்து பொறுத்தொள்ள வேண்டுகிறேன். சேப்பதியான சர்வேஸ்வரன் உலக மக்களை திருத்துவதற்காக ஆழ்வார்களை அவதரிக்க செய்தான். அதிலே நம்மாழ்வார் தலையானவர். அந்த நம்மாழ்வாரின் தலையார நம்மாழ்வார் கலியும் கடும் கண்டுகொண்டு நின்று எம்பெருமானாருடைய அவதாரத்தை காட்டிக் கொடுத்தார். ஆதிசேஷ அவதாரமான எம்பெருமானார் எழுந்தருளி 120 காலம் எழுந்தருளி உலகத்தை எல்லாம் நன்றாக சீர்திருத்தி சென்றார். அது போதாது என்று எம்பெருமான் சங்கல்பித்து அந்த ஆதிசேஷன் மறு அவதாரமாகவே மனவாள மாமணிகள் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த மனவாள மாமணிகள் தன்னுடைய திருத்தகப்பனாரான திகழக்கடன் தான் திருநாவீருடைய பிரான் தாரு அண்ணனிடம் அவர் கோமடத்து வம்சம் அருளிச்செல்வனையும் ரகசியார்த்தையும் கேட்டார். இப்படி இவருடைய வாழ்க்கையில ஒரு 10 நிகழ்ச்சியை நாம் இங்க சுருக்கமாக அனுபவித்து அவருடைய வாக்குவதை காணலாம். ஆழ்வார் திருநகிரிக்கு அங்கிருந்து சென்றார். அங்கே திருமலை அதாவது திருவாய்மொழி ஆச்சாரியரிடம் ஆசிரியத்து அவரிடம் 36,000 மற்ற வியாக்கியானங்களையும் நன்றாக காலட்சேபமாக கேட்டார். சம்பிரதாய அர்த்தங்களையெல்லாம் தம் அனுஷ்டானத்தாலே அனுபவித்து வந்தார், ஆதரித்து வந்தார். திருவாய்மொழி பள்ளியை பரவித்த பிறகு அவர் நியமித்துக்கு அனுகுணமாக திருவரங்கத்திலே வாழ்ச்சியை மேற்கொண்டதற்காக திருவரங்கம் செல்கின்றார். அப்போது தன்னை சில முதலையும் அழைத்து சென்றிருக்கின்றார். அங்கே கோட்டூரில் அண்ணர் என்பவருடைய திருமாலிக்கும் முதலாக சொல்கின்றார். ஒரு ஊருக்கு போனோம்னா ஜெயிலேசன்னா பெரியவாள் முதல்ல சேவிக்கணும். அந்த வகையிலே மனவாள மாமணிகள் முதன் முதலாக அவருக்கு ஆச்சாரிய துள்ளிராக இருக்கின்ற கோட்டூரில் அண்ணர் திருவாலைக்கு சென்றார். அவர் ஆச்சரியமாக இது ஒரு அவதார விசேஷம் சுவாமி எழுதியிருக்கார் என்று ஆச்சரியப்பட்டார். நாம் இப்போது செல்வோம் கோவிலுக்கு என்று எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிகழ்ச்சியில எப்படி ஏற்பட்டது இவருக்கு வாசிக்கா யாரார் எப்படி கொண்டாடினான்னு பார்க்கணும். அங்கே கோயில் அதிபதியாக இருந்தவர் திருமாலை தந்த பெருமாள் பட்டர் என்றவர் அவர் திருமாலைக்கு அழைத்து சென்றார். அவர் போன உடனே மனவாள மாமணிகள் எழுந்திருக்கிறார் என்று கேட்டவுடனே அவர் எப்படியே சேவிக்கப்பட்டு ஆச்சரியப்பட்டார். சுவாமி
திருவாய்மையிலே ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சாதிக்க வேண்டும். கோவில் அப்புறம் பார்த்துக்கலாம். தேவன் வாக்கு விசதியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், சாதிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த பெட்டர். உணவாளவானுகள் உடனே ஆழ்வாருடைய வைபவத்தை ஐதீகமாக தெரிவிக்கின்ற இந்த 1000 பாசுரத்திலே துவளிரமாமணி மாட உங்கு என்ற பதிகத்தினுடைய 6-5 பதிகம் அதனுடைய பாட்டை உபன்யசித்தார். இந்த திருவாய்மொழி என்ன விசேஷம்னா, இந்த திருவாய்மொழி ஆழ்வார் பிரகிருதி சொல்லுகிறது நண்பர்களை வியாக்கானுங்க. அதற்கும் மேலாக 6-4 வெள்ளியும் குறவை ஆச்சரிய பதிகம் வரையும், பொய் நின்ற ஞானம் தொடக்கமாக குறவை ஆச்சரிய பதிகம் வரையிலும் பகவத் பிரகிருத்தை சொல்லுகிறது. சிம்மாவுட நாயகன் நியாயத்தாலே பார்க்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் பிரகிருதி சொல்லுகின்ற பராங்குச நாயகியாக தாம் அடைந்த இந்த இதை காட்டுகின்றார் இந்த திருவாய்மொழியிலே என்று அவருக்கு. ஏனென்றால் ஆழ்வார் என்று விட்டுட்டு வந்துட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு, ஆழ்வாரை மறக்க முடியல. அவர் இருந்த தவிப்பை பிரகிருதி காட்டணும் என்பதற்காக இதை காட்டுகின்றார். இதனை வியாக்கியானத்தை விசதமாக ஆட்சி அழிமணவாள பெருமாள் நாயனாரருடைய ஆச்சாரிய இதயத்திலே சகி வெறிவிலைக்கு ஆசை இருத்து இந்த 3 பதிகங்கள் மூலமாக ஆழ்வாருடைய அனன்யாருக்கு சேர்த்து சொல்கிறது என்பதை காட்டுகின்றார் மணவாளவாளர்கள் விசதமாக. அங்கே இப்படியாக பறக்கும்போது நினைத்தார் பார்த்தார் பட்டர், ஆஹா இவர் இவரென்றோ ஈட்டு பெருக்கர், 36,000 பெருக்கர் என்று கொண்டாடுகின்றார். இது நம்பர் 1. பிறகு அங்கிருந்து பெருமாளை சேவித்தார் அவருடைய கதை. அடுத்ததாக அங்கிருந்து திருமலைக்கு செல்ல வேண்டும் என்று மணவாள மாமணிகள் நியமனம் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு புரட்டாசி திருநாள் அந்த சமயத்தில் திருப்பதிக்கு சென்றிருந்தார். அதே நாள் என்று நாளைக்கு புரட்டாசி பிரம்மோசம் தொடக்கம் திருமலையில் பெரிய ஜீயருக்கு அங்கே எழுந்திருக்க பெரிய ஜீயர் பெரிய கோவில் கேள்வி அப்பன் ஜீயர் அவருக்கு சொப்பனம். என்ன சொப்பனம்னா, கீழே திருப்பதியில் மேற்கே திருமுடியும் கிழக்கே திருமடியும் வைத்துக் கொண்டு பெரிய மகாபுருஷர் படுத்துக் கொண்டிருக்கின்றார். நாளை அளவுக்கு கீழே மலைக்கு சமானமாக அந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் ரோட்லேருந்து அலிபிரி வரையும் பார்த்துவான்னா அவ்வளவு தூக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு திருவடி வாரத்திலே ஒரு ஜீயர் நின்று கொண்டிருக்கின்றார். பெரிய ஜீயர் அங்கே பார்த்தார், கனவுல இதெல்லாம் கனால யாரு பாரு போர்வா வடிவாளர் கேட்கிறார், யார் இவர் இவ்வளவு பெரிய படுத்துருக்காரு, சுவாமி இவர் இட்டு பெருக்கர் அடையமணவாளர் பெருமாள் நாயனார் என்று பெயர் திருவரங்கத்திலிருந்து பெருமாள் சேர்க்கு வந்துருக்கார் என்று வந்தவர்களோரும் அப்படியா அப்படியா என்று காலையில எழுந்து பார்த்தபோது கோஷ்டிக்கு போனார். சுவாமி இந்த மாதிரி வந்து நானும் எல்லாரும் வந்திருக்கேன்னு ஸ்ரீரங்கத்துல வந்தவா சுவாமி ஏழை பேருந்து வந்திருக்கோம் ஈட்டு பெருக்க வந்திருக்கிறான் என்று அங்கே ஈட்டு பெருக்கின்ற சொப்பனத்திலையும் தெரிய முடியாத ஒரு பாக்கியம் பெற்று இருக்கின்றார் மணவாள மாமணிகள். அப்படியாக இருந்து மலையப்பனை சேவித்தார். அதற்கு பிறகு சீபரபூதன் வழியாக காஞ்சி சென்று சீமாட்சியம் கேட்பதற்காக கிடாம்பி நாயனாரிடம் பிரார்த்தித்தார். அவரிடம் அவரோடு கூட சகபாட்டியாக செல்வ நாயனார் இன்னொரு ஐயா அப்பர் என்பவர் இவர்கள் மூவருமாக சீபாஷ்யத்தை கிடாமி நாயனாரிடம் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டு மாற்றம் இல்லை, கலட்சேப பதவியை பின்னாடி ஆச்சாரிய சுவாமி கூட கலட்சேபம் கேட்டால் அந்நிதனமே சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் 30 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு முன்னோடியாக மணவாள மாமணிகள் இந்த அந்நிதனம் சீபாஷியை கேட்டுத்த அவருடைய சகபாட்டியார் கூட உட்காந்து உபன்யாசிக்கிறாராம். சகச முகமாக உபன்யாசித்தான்னு சொல்றேன், கேட்டுனேருக்கா கூட இருக்குவா, நாங்கள்லாம் இப்படி சொல்ல முடியலையே. இப்படிப்பட்ட பிரசித்தமான அர்த்தங்கள் ஒன்று விடாமல் போஷித்து விசேஷமான அர்த்தங்களை கோர்த்து சொல்கின்றாரு, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று சகபாட்டிகள் தான் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய ஆச்சாரிய நாயனாரிடம் போய் சொன்னார்கள். அவர் ஆச்சரியப்பட்டார். அதனால அங்கே அங்கே காலட்சேபம் ஆகி கொண்டே இருக்கிற சமயத்திலே மீது சயத்துல மணவாள மாமணிகள் ஈட்டை மந்திரத்தான சந்தான சந்தத புயிராதனம் என்று சொல்ல முடியாத திருமந்த வைமந்தத்துடைய விகாசமான ஈட்டை அடிக்கடி உரு சொல்லி கொண்டே இருப்பாராம், உரு போட்டு கொண்டே இருப்பாராம், எப்ப பார்த்தாலும் சுகமா இருக்க மாட்டார். அப்படியாக கிடாமி நாயனார் ஒரு நாள் அவருடைய வந்தார். போய் நீர் பார்த்தா 36 பெருக்கிற பேர் உமக்கு உன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால ஏற்பட்டிருக்கும் தெரியுது, நீர் யாரு சொல்லும் உங்க ரகசியத்தை எனக்கு காட்டும் என்று கிடாமி நாயனார் அவரிடம் கேட்கின்றார். நீர் ஒரு அவதார் விசேஷம் என்று காட்டி கொடுக்க வேண்டும், செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவராக திகழ்கின்றீர் என்று அவருக்கு காட்டி கொடுத்தான் சம்பிரதாயம். இப்படியாக 2-3 நிகழ்ச்சிகள். அடுத்ததாக தேசம் திகழும் என்று மணவாள மாமணிகளாக எழுந்திருந்தார். எதிர்ப்பினர் அவதாரம் என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக எழுந்திருந்தார் அந்த சமயத்தில் திருவரங்கத்திலே. அதற்கு பிறகு அவர் சன்னியாசாசிரம் தீர்த்துக் கொண்டு நம்பெருமானிடம் நம்பெருமானுடைய அனுமதியினாலே ரகசிய கிரந்தங்கள்லாம் பாதுகாத்துக் கொண்டு இருக்கும் என்று அவருடைய ஆணையை வைத்துக்கொண்டு அங்கே மடத்திலே எழுந்திருந்து காலட்சேபங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். பார்த்தார் பெரும காலட்சேபம் நம்ம சொல்லியிருந்தா போறாது, இதை வந்து ஏடுபடுத்தி பிற்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வைபவம் நடப்பதற்கு அன்றே அவர் நமக்கு முற்கூலியாக இருந்தார் போல தெரிகிறது. ஆகையினாலே தன்னுடைய சிஷ்யரான திருவாழி ஆழ்வார் பிள்ளை என்பவரை அழைத்தார். ஓய் நீர் வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணும், சீகோசங்கள் எல்லாம் சம்ரட்சணம் பண்ண நம்புவோம், பிற்காலத்து வைணவம் வளரணும் இல்லையா, அதனால் இதை எழுதுவர்கள் எழுதிக்கொண்டு நன்றாக ஏறி எருள பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார். தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக அவற்றையெல்லாம் அர்த்தத்தையெல்லாம் ஈடு வியாக்கியானத்தோடு சில இடத்துல புரியாத இடத்தெல்லாம் வியாக்கியானங்களை பிரமாணத்திற்கு சேர்த்து நமக்கு கொடுக்கும்படியாக செய்திருக்கின்றார். அந்த வாக்கு வைபவமானது எப்படிப்பட்டது என்றால், அங்கே புகழ்கின்றார்கள் அவர்கள்
महामुनिवन परिधिकदिर मंडलम ऐर परंदे सूर्यनानवन उदिक्कुन्रान उदित्त पिरगु एप्पडि अवनुडैय किरणंगल एल्लाम एट्टु दिक्किलुम मंडलत्तुम परविकिन्रदो अंद माधिरियागम नवालुमावनुडैय वाक्कु वैभवमानदु परंदु कोंडाडि इरुक्किरन एन्रु काट्टुगिरार अरुळिंगे பார்த்தால் உலகமெங்கும் ஆச்சரியப்படி முடியாக இருக்கின்றது என்று திருநானபுரம் இன்னைக்கு ஆனா கம்யூனிகேஷன் நிறைய இருக்கு. அப்போ அவங்க யாரோ சொல்லியிருக்கா போய் அங்க திருநானபுரம் ஜனஞ்சாச்சாரியர் ஆச்சரியமான பெரிய வித்வான் அவர் மனவாளமாவை சேவிக்க வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பி வந்தார். ஈட்டு பெருக்கிறாமே பூதூரிலிருந்த முன்னியனோ இல்ல நெடுமாலோ இல்ல நம்மாழ்வாரோ என்றெல்லாம் கொண்டாடும்படியாக வந்து இங்கே வந்து நடுவழியில இருவருமாக அவர்கள் சந்தித்தார்கள் என்ற சம்பிரதாயம் நமக்கு தெரிகிறது. இதற்கெல்லாம் மேலாக இங்க தென்னாட்டிலே சோழிங்கபுரம் பக்கத்திலே எறும்பிலே என்ற எறும்பில கிராமத்தில் எறும்பியப்பா என்ற பெரிய வித்வான் கண்டாடியார். அந்த வித்வானவர் மனவாளமாவுடைய பிரசித்தியை போய் காட்டு அவரை சேவிக்க வேண்டும் என்று நேராக திருவரங்கத்துக்கு வந்தார். கண்டாடி அண்ணன் திருமாலிக்கு சென்று அவரை அழைத்து கொண்டு ஜீவர் மடத்துக்கு சென்றார். இவருக்கு தெரியும் பெரிய வித்வானாச்சு என்பதற்காக பரத்தத்தை சொல்லும்படியான ஒரு பாசத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக மனவாள மாமனிகள் உயர்வர வேணனுடைய அவதாரிகை அங்கே உபநிஷித்து காட்டினாராம். உயர்வர வேணனுடைய அவதாரிகைன்னு சொல்ற பொழுது எல்லாமே அடங்கியிருக்கு. 1000 பாசனத்துக்கு சுருக்கமான பாசனம் அல்லவா, அதிலே இருக்கிற பிரமாண திருட்டு மாதிரி எங்கேயும் கிடையாது. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்குமாக பிராணமாக பிரமாணம் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணம் என்பதை காட்டுகின்றார். திவ்யாத்ம சுரூபத்தை உடையவன், நிருகேத கிருபையை உடையவன், ஜீவமங்கள விக்கிரம் உரிமையின் உண்டு துயரறு சுடரடி என்பதனாலே இப்படியான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். பார்த்தார் எறும்பியப்பா, ஆஹா தமிழ் தான் இவர் இருந்து தெரியும் நினைச்சிருந்தோம். தமிழ் வழிய வடமொழியிலும் இப்படிப்பட்ட பிரசித்தி இருக்கின்றதே, உபய வேதாந்த பிரபத்தராக இருக்கின்றாரே என்று மிகவும் கொண்டாடினார் என்று இங்கே சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக 8வதாக அவர் ஜெகத் ரச்சனார்த்தமாக மனவாள மௌலிகள் அவதரித்ததாலே உலக விஜய பிரணவகாச்சாரியுடைய சீவைஷ்ண பூஷண சீவசன பூஷணத்துக்கு யாக்கியானங்கள் எழுத ஆரம்பித்தார். வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் எல்லாவற்றையும் தொகுத்து மெச்சும் யாக்கை என்று சொல்லும்படியாக விலட்சணமான ஒரு யாக்கியானத்தை சீவசன பூஷணத்துக்கும் ஆச்சாரிய இதயத்துக்கும் எழுதினார் என்று சம்பிரதாயம் நமக்கு சொல்லப்படுகிறது. வாயோகி இட்ட வியாக்கையால் தேவும் திகைக்கும்படியாக இருந்தார். தேவர்கள் எல்லோரும் தெரிவிக்கும்படியாக அவ்வியாக்கியானம் அமைந்திருக்கிறது என்று காட்டுகின்றார். 9வதாக பிரதிவாதமிகர் அண்ணா திருமலையிலே ஆகாச கங்கையிலே கைங்கீரம் செய்து கொண்டிருக்கின்றார். பெருமாளுக்கு தீர்த்த கைங்கீரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்ற சீவைட்டவர்களும் அங்கே மனவாள மாமனுடைய வாக்கு வைபவத்தை ஈட்டு பெருக்கர் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டார், ஆச்சரியப்பட்டார் அண்ணா. வாரம் வாரம் மறுநாள் காலையில அவர்கள் அழைத்துக் கொண்டு ஆகாசங்கை போரும்போது சொல்லும் எங்க நாதனுடைய விருத்தாந்தத்தை சொல்லும் என்று கேட்கின்றார். பிரதிவாதமிகர் அண்ணா பார்க்கவே இன்னும் அவருடைய வைபவத்தை கேட்டாலே அவன் நேராக சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. மறைப்பினரிடம் நியமனம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தடினார். அப்பிரதிம வைபவத்தை கேட்டு அந்த கந்தாடை அண்ணனை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலே கந்தாடி மனவாள மாமனுடைய தீர படத்துக்கு சென்றார். அப்போது சித்திர மண்டபத்திலே அங்கே மனவாள மாமனிகள் ஆச்சரியமான கோஷ்டி நடுவிலே ஒன்னுந்தேவ பிரவேசத்தை சாதித்துக் கொண்டிருந்தார். இங்கே ஒன்னுந்தேவ பிரவேசன்றது பரதத்தத்தை நிர்ணயம் பண்றது. அந்த பரதத்தை நிர்ணயம் பண்றது என்பது அச்சாவதாரத்திய பரத்தம், அச்சையில் பரதத்தை காட்டுகின்றார்கள். அதாவது அந்த அவதாரிகளே இத்தனை தேவதைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும்படியான பரத்த சங்கையெல்லாம் போக்கும்படியாக சர்வஸ்மாத் கருணாயகர் எம்பெருமான் என்ன, அவனுடைய சர்வ சிஷ்டித்வம் என்ன, அவனுடைய சமஸ்த கல்யாண குணாத்தகம் என்ன, அவன் எல்லாரும் காப்பாற்றும்படியான தன்மை என்ன, எல்லாருடையும் புகுந்திருக்கும் தன்மை என்ன, இவற்றையெல்லாம் இருக்கின்ற பெருமையெல்லாம் எடுத்து சொல்லும்படியாக அச்சாவதாரத்தில் எழுந்திருக்கிறான் என்று இந்த பரதத்தை நிர்ணயித்தார் இந்த ஒன்னும் தேவ என்ற படிக்கட்டை கேட்டார் பிரதிவாதமிகரன். ஆஹா இனிமேல் நம்ம வந்து ஆழ்வாருடைய பரதத்தத்தை நிர்ணயத்தை நாம் செய்தபடியை கேட்கமே என்றால் தேவருடைய சம்பந்தம் கொண்டு அல்லது நம்மால் அறியப்போகாது. உம்முடைய சம்பந்தத்தினாலேதான் நாம் பார்க்க முடியும், அது அறிய முடியும் என்று மனவாள மாமனிகளை கொண்டாடுகின்றார் பிரதிவாதமிகர் அண்ணா. இப்படிப்பட்ட வாக்கு வைபவம் அவருடைய இளவையிலிருந்து எம்பெருமான் சங்கல்பித்தான் அல்லவா. அவன் பார்த்தான், கண்ணனாய் இருந்து சாந்தியபுரம் கேட்டது பெருசல்ல, ராமனாய் இருந்து வசிஷ்ட முதலாளர்களிடம் கேட்டது பெருசல்ல, இந்த கலியுகத்திலே அச்சாமூர்த்தியா இருந்து அந்தரியாமியா இருந்து இவற்றையெல்லாம் கலக்கும்படியாக வரம்பு மீறி தான் சிஷ்யனாய் இருந்து கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எதற்காக உலகம் உய்வதற்காக செய்ய வேண்டியதற்கு ஆசைப்பட்டான். யாருக்கும் இந்த மாதிரி அமையவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த மனவாள மாமனுடைய வாக்கு வைபவத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக அவருடைய வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக எண்ணினான், சங்கல்பித்தான். நித்தியம் பெருமாளை சேர்த்து கொண்டிருக்கின்றார் மனவாள. ஒரு நாள் ஸ்பெஷல்ல அவரை கூட்டமிச்சார் அர்ச்சகர் மூலமாக பெருமாள் சங்கல்பிட்டிருக்கின்றார். நேரம் பெரிய பெருமாள் கிட்ட போனார். போன உடனே பெரிய பெருமாள் பிரார்த்திக்கின்றார்,
எனக்கு திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். ஆச்சரியப்பட்டார் மணவாளவாளையர், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுகிரகம் கிடைத்ததே என்று அப்பொழுதே அந்த சமயத்திலே அந்த சனத்திலேயே உபன்யாசிக்க தொடங்கினார் என்று சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. பார்த்தார், நம்ம மாற்று கேட்டு லாபம் இல்லை, இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நம்ம கேட்டு லாபம் இல்லை, அதனால உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக மறுநாள் காலையிலே பிரார்த்தியோடு மனத்து வாசலில் எழுந்தருளி ஜீரை ஆச்சாரியரை கொண்டு தான் சிஷனா இருந்து பிரார்த்தித்து எவ்வளவு கருட மண்டலத்தில் வந்து திருவாய்மொழி ஒரு வருஷ காலம் சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் பெரிய பெருமாள்னு சங்கல்பம். அந்த சமயத்தில் மற்ற உற்சவங்கள்லாம் நிறுத்தப்பட்டு அந்த ஒரு வைபவத்தை எல்லோரும் கேட்கும்படியாக தான் இருந்து கேட்கும்படியாக செய்தான் என்று காட்டி கொடுக்கிறார்கள். இங்கே இப்படியாக எப்படி செய்தார் என்பதை சொல்லும்போது இது இந்த பிரபாத்தை ஆச்சரியமாக சொல்லியிருக்கின்றார்கள். அஞ்சு வியாக்கியானம், பிள்ளா நஞ்சியே பெரியவாச்சான் பிள்ளை தொள்ளார் வடக்கு திருவீதி பள்ளை மனவாளயோக திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் என்று நெஞ்சே கூறுங்கள். திருவாய்மொழி உரையால் காத்த குணவாளர்கள், அந்த குணத்துக்கு எல்லையே கிடையாது. அஞ்சு வியாக்கியான 6000 படி என்ன, 9000 படி என்ன, 24000 படி, 12000 படி, 36000 படி என்று இந்த 5 கிரந்தங்களையும் வைத்துக்கொண்டு ஆச்சரியமாக இரு சீவாச பிரக்கிரியை இந்த இடத்துல, இரு சுதப்பிரகாசிகா பிரக்கிரியை, இரு ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியை, இது மகாபாரத பிரக்கிரியை, இது பாகவத பிரக்கிரியை, இது அர்த்தரசம், இது குணரசம், இது பரரசம், இது உன்பொருள், இது உட்பொருள், இப்படியாக அலசி 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 எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஆச்சரியமாக ரங்கநாதனுக்கு மட்டும் இருக்கின்ற பெரியோர்கள் அங்கே எல்லாம் இருக்கின்றார்களாம். இப்படிப்பட்ட விசேஷ வாக் சிகாமணிகளை பெருமை பெற்று இருக்கின்றது என்பதை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட வைபவத்தை சரித்திரமானு கேட்டதில்லை, நேரே பார்க்கவா எழுதி வச்சிருக்கா. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் உலகத்தை யாருக்குமே அமையல. மரபணி சுமர சாதகம் எழுதினார்கள் இரும்பியப்பா, மனவாதிகள் அண்ணா மரபணி சாதகத்திலே இரும்பியப்பா சாதிக்கின்றார், சுவாமி தேவரீருடைய உபய வேதாந்த காலட்சேப கோஷ்டியை மிக்க அருகிலேயே இருந்து ஒரு மூலையில இருந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு மூலையில இருந்து கேட்க வேணும் என்று கேட்கின்றார். அப்படின்னா எப்படி அங்க சொல்ற நடந்த விஷயத்த நம்மளுக்கு இதுதான் நமக்கு அத்தாரிட்டி. அந்த கோஷ்டியிலே எம்பெருமான் பிராட்டிமார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லோரும் எழுந்திருக்கின்றார்களாம். அவர்கள் எல்லோரும் மனவாளவனுடைய வியாக்கியானத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த திருப்பவளத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம், சேமித்துக் கொண்டிருக்கிறார்களாம். வியாக்கியா கர்ப்பம் வரவரமுனே தொம் முகம் வீட்சமானாம் தருங்க. அப்படியாக ஒவ்வொரு விசேஷார்த்தங்களையும் அவர் அருளும் போது தாங்கள் அபிமானத்தை குறைத்து அவருக்கு வெற்றி தேடும்படியாக மந்தனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களாம். அது மட்டுமல்ல, ஆனந்த பாஷ்பத்தாலே கண்கள் குளிரப்பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்களாம். எல்லா வேலைகளையும் மறந்து விட்டார்களாம். ஒண்ணுமில்லை, அங்க எம்பெருமானுடைய கால மனவாளவனுடைய காலட்சேபம் கேட்கறதுக்குனே அவர்கள் இப்படி அவருடைய வாக்குமையும் அமைந்தது. இன்னொரு ஸ்லோகத்தை ஆச்சரியமா, 100 ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகங்கள், இன்னொரு ரசமாக ஒன்று சாதிக்கின்றார் எரும்பியப்பா சுவாமி. ராமாவதார சிவ சகசநாமத்துல ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி திருநாமங்கள் இருக்குது. ராமாவதாரத்தை வரும்போது மற்றவர் அங்கே சாதிக்கிறார் மிருத சஞ்சீவினி, ராமநாமம் வர மிருத சஞ்சீவினின்னு சாதிக்கிறார். அது ஜீவாத்மா சேதனா இருக்கவனுக்கு பிழைக்க வைக்கும்படியான ஒரு மருந்து ராமநாமன் சொல்றார். அங்க எலும்பியப்பா வந்து எம்பெருமானுடைய உயிரை பிழைப்பிக்கொள்ளுன்னு காட்டுது. எம்பெருமானுடைய உயிரையே நமக்கு பிழைக்க முடியாது இருக்கு. எப்படி சுத்தி சரணசரஹா தத்த சஞ்சீவினி என்று இங்க ஆச்சரியமான ஒரு பிரயோகம் பண்றார். அதாவது மனவாள மாமனுடைய சீசுத்துகள் எம்பெருமானையே உயிர்ப்பிக்க வல்லது. என்ன சுவாமி இப்படி வைத்தியம் எப்படி சொல்லுவா? ஐயோ, அந்த காலத்துல பிற மதத்தவர்கள் இருந்தார் அல்லவா, எம்பெருமானுக்கு குணம் இல்லை, விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை என்றெல்லாம் பிரித்து வென்று எம்பெருமானை ஒன்றும் இல்லாமல் அவனை உயிரை உயிரற்றவனாக செய்தார்கள் அல்லவா, அதையெல்லாம் நிலைநிறுத்துவதற்காக எம்பெருமான் உயிருடையவன், விக்கிரகத்தை திருமண விக்கிரகன் பல பிரமாணங்களை காட்டி எம்பெருமானுடைய சகுண விக்கிரக பிரம்மம் என்பதை விபூதிவற்றனாக இருக்கிறான் என்பதை நிலைநாட்டினான் என்பதை காட்டுகின்றார் இங்கே. அதே மாதிரியாக பிருத்திவாபிங்கிற அண்ணாவும் தாம் அருடைய வரவணும் சதகத்திலே மனவாளமாமனுடைய விசத வாக்கு சொல்லும் பொழுது இனிமையிலும் தேனை வென்றிருக்கும் பொய்யிலான மனவாள மாமனியின் ஞானம் காரணமாக உதித்தது அகையாலே பொய்களவாத மெய்மொழிகள் ஸ்ரீசக்தியினுடைய காம குரோதிகள் எல்லாம் அழிமொழியானது, பாக்கிய குத்திருஷ்டிகள் எல்லாம் அழிக்க வல்லது என்று பலவாறாக மனவாள மாமனிகள் வாக் ஜாலத்தை பிரதிவாமிகள் அண்ணா காட்டியிருக்கின்றான். இதுக்கெல்லாம் மூலமாக பார்க்கும் பொழுது பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பராசர பட்டர் ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீகுணத்தை சேவிக்கிறதுக்கு அம்மா பெரிய பிராட்டியான பிரார்த்திக்கிறாராம், எனக்கு வாக்கு விலாசத்தை கொடுக்கணும். எப்படிப்பட்ட வாக்கு என்னென்றால் 5 லட்சம் காட்டுறாரு. வாக்கானது தோஷகந்தம் இல்லாதிருக்க வேணும், பல பல குணங்களுடைய பெருக்கத்தை உடையதாக இருக்க வேணும், ரசிகர்களுடைய மனத்துக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேணும், அர்த்தம் விளங்கிய போல் இருந்தாலும் ஆய்வு பொருளை கொடுப்பதாக இருக்க வேண்டும், சொற்களுடைய சேர்த்தினாலே செவிகளுக்கு இமை கொட்டாமல் செவிகளுக்கு இமை கொட்டான கவனமான காஞ்சி சுவாமி எழுதுறார். கவனமாக கேட்கறது தான், கண்ணு மாத்திரம்
இமை கொட்டுன்னு அர்த்தம் இல்லை, காதுக்கு இமை கொட்டாதாவது கவனமாக கேட்டிருந்தமான அந்த செவி இமை கொட்டாமல் இருக்கும். அப்படி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக வாக்குக்கு உரிய விசேஷணங்கள் எல்லாம் காட்டி பிரார்த்திக்கின்றார் பட்டர். இவை அனைத்தும் மனமாலமாமணிகளுக்கு காலத்து வாக்கிலே அமைந்திருப்பதனாலே விசத வாக்கு செய்தாமணி. அது மட்டுமல்ல, முராரி என்ற கவி, மகா கவி, அவர் எழுதிய ஒரு ஸ்லோகத்துல ராமாயணத்துல கடலை கடந்து சென்றார்கள் மாணவர்கள் எல்லோரும். ஏதோ மேலே போயிட்டான், யாரோ நலன் மூலமாக பிரிட்டு போட்டா போயிட்டான். அவளுக்கு என்ன தெரியும், போய் தாண்டதான் தெரிஞ்சுது. ஆனா கடலுடைய ஆழம் தெரியுமா, அது மந்திரமலைக்குத்தான் தெரியும். அதே போல சாரஸ்ய சாரத்தை உட்புகுந்து மர்மத்தை எல்லாம் அறிந்து உரையிடும்படியான மனமான மாமணிகள் என்று காஞ்சி சுவாமி ஆச்சரியமாக காட்டி சொல்லுகின்றார் இங்கே. அதே மாதிரி இன்றைக்கு 50 வருடத்துக்கு முன்னாடி 600வது ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுது காஞ்சி சுவாமிகள் சகசநாம மடவரமணி சகசநாமத்தை எழுதினார். அதிலே மனோகர மகா மகாசூக்தி விநியாச விசரப்பிரதா மகாபக்த சிகாமணி விவச்சிதார்த்தா விசதீகர தத்வஜா பிரதா என்று கொண்டாடுகின்றார் இங்கே. விசத வாக்சிகாமணி என்ற விருதுக்கு ஏற்ப கங்கா பிரவாகமாக அமைந்த வியாக்கியானம் மனுவாள மாமணிக்கு உடையது என்று காட்டி கொடுக்கின்றார். அதே சமயத்திலே கோயில் கந்தாடைய அண்ணன் மனுவாள மாமணி விஷயமாக கண்ணிஞ்செழுத்தாம்பை 13 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கின்றார். மனுவாள மாமணியுடைய பெருமையை சொல்கின்றார். அடியருடைய ஆச்சாரிய சுவாமி அதற்கு வியாக்கியானம் முதன் முதலாக எழுதியிருக்கின்றார். ஆச்சரியமான வியாக்கியானம். யாவரும் உய்ய மனவாள யோகி தயாளுவன பூமகள் மண்மகள் புண்ணியமாய் இந்த பூதலத்தை தாம் அவதாரம் செய்யாதிருந்தால் சடகோபர் திருவாய் மொழியோடு கடல் ஓசையோடு என்ன வாசியுண்டு என்று சொல்லியிருக்கின்றார் மனவாள மாமணி. கண்ணின் திருத்தாமே கோயில் அண்ணன் மனவாள மாமணிகள் எல்லாரும் உயிர்வதற்காக தயை உடையவர் என்று உலகெல்லாம் கொண்டாடுவதற்காக பெரிய பாட்டியாரும் பூமி பாட்டியாரும் புண்ணியம் செய்ததனாலே மனவாள மாமணிகள் அவதரித்தார். அவர் அவதரிக்கவில்லை என்றால் திருவாய்மொழி 5 வியாக்கியான காலட்சேபம் சாதித்தினால் பொருள் பெற்று விலை பொறிவிட்டது. அவர் அவதரிக்கவில்லை என்றால் இந்த திருவாய்மொழியும் கடலோசையும் ஒன்றாயிடும் என்று காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட மகான் மகா விசுவ வாக்சிகாமணியா இருந்தவர் என்பதை சொல்லும் பொழுது மகா வித்வானா ஏந்திருந்த காட்பங்காடு வெங்கடாச்சர சுவாமி கூட ஆச்சரியமாக சொல்லுகின்றார். தேனிலே திராட்சை ஊறியிருக்கும், அதுபோல சீபாஷ்யம் முதலானவை கிரந்தங்களிலே ஊறியிருப்பவைகள் தான் ஈட்டிலே உள்ளதை பெற முடியும். நன்றாக சீபாஷ்யம் தெரிந்தவர்கள் தான் ஈட்டை பிரவர்த்திக்க முடியும். ஈடு முதலான சிறந்த நூல்களை அனைவரும் நன்கறியும்படியாக வெகு அழகாக நம்முடைய காலத்திலேயே அள்ளி செய்தனாலே இவருக்கு விசத வாட்சிகாமணின்னு வந்திருக்கிறது என்று காட்டுகின்றான். புத்திமான் நீதிமான் வாக்மின்னு ராமனு கொண்டாடுறார். அங்க வாக்மின்ற இடத்துல கோவிந்தராஜர் ஆச்சரியமாக பிரயோகம் பண்றார். சர்வ வேத பிரவர்த்தகா, சர்வ வேத பிரவர்த்தகான்னு சொன்னார். கண்ணன் கூட கீதையில சொல்றான், நான் வாக்கா இருக்கிறேன், வாக்கா இருக்கிறேன்னு ஹயகிரீவனுடைய மனைவிக்கு வாக்தேவின் பேரு, அப்படி வாக்கா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். பின்னாடி சரஸ்வதி பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதியும் சொல்றான். இப்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்றார் என்பதற்கு விசத வாக் சிகாமணின்னு சொன்னீங்க, யாரா சொல்லியிருக்காலாம் பார்த்தோம்னா தேவராஜ மங்கலம் மனவாள மாமணிகள் அருடையது. அதுக்கு தனியை நப்பிள்ளை பண்ணியிருக்கின்றார். அந்த தனியிலே சொல்லுகின்றார், எச்சக்கரே தேவராஜஸ்ய மங்களா சாசனம் முதா தம் வந்து ரம்யஜா மாத்திரமுனி விசத வாக் வரம் அப்படின்னு சுவாமி ஆச்சாரிய சுவாமி இதுக்கு வியாக்கியம் எழுந்து விசத வாக் சுரமாவது விசத வாக் சிகாமணி விசத வாக் தரமா விசத வாக் வரம் வரம் என்று சொன்னது விசத வாக் சிகாமணி என்று பட்ட பெயர் என்று காட்டி கொடுக்கின்றார். இப்படியாக விசத வாக் சிகாமணியினுடைய பெருமைக்கு ஏற்ற விசதமாக தெளிவாக வாக்கை உடையவர், பேச்சுக்கெல்லாம் பேச வேண்டிய தலையா இருப்பவர் என்பதை காட்டி கொடுக்கின்றாரு. என்னது இது, இது சரித்திரம் மூலமாக அறிந்திருந்தானா, இதை நான் கண்படியாக காணலாமா என்று பார்க்கும் பொழுது திருந்தங்களை சேவிச்சாதான் தெரியும். மனவாள மாமனுடைய வியாக்கியானங்களுடைய ஈட்டு பிரமாணம் திரட்டு நாம காலட்சேபம் கேட்கிற பொழுதே பிரமாணத்தோடு சொல்லணும், அப்பதான் அதனுடைய ஒரு வைத்தியம் தெரியும். அந்த வகையிலே சில சில உதாரணங்களை சீபாஷ்யமும் சில சில இதில் அடியனுக்கு அறிவுக்கு எட்டுன்னு இங்கே சமர்ப்பிக்கிறேன். விஷ்ணு புராணம் மனவாள மாமனுடைய விசத வாக்கு வைபவத்தை பார்க்கும்பொழுது பகவத் விஷய வியாக்கியானத்தை பார்க்கலாம். எப்படின்னா நம்பிள்ளை 3 சுயப்பறி பண்ணார் திருவாய்மொழிக்கு. அதில் முதல் சுயப்பறியில சித்தாந்தங்கள் 17ன்னு காட்டார். இந்த சித்தாந்தங்கள் 17ம் வேதத்துக்கு புறம்பானது, குதிருஷ்டிகளானது, அதனால வியத்தங்கள்னு சொல்லிட்டார். ஒவ்வொன்றுத்தையும் 24 தத்துவம் சொல்றான், 36 சொல்றான். இது பார்த்தார் நம்முடைய தரிசனத்துக்கு தத்துவங்கள் 3னு காட்டி கொடுக்குறார். சித்தி அஜித்து ஈஸ்வரன் சொல்றார். முதல்ல அஜித்து சொன்னார், அஜித்து சொன்ன பிறகு நம்பிள்ளை சித்தை சொல்கின்றார். சித் என்பது சேதனன், சைதன்யமுடைய ஜீவாத்மா. இவன் நித்தியனா இருப்பவன், அணுவா இருப்பவன், ஞானானந்த விலட்சணா இருப்பவன், ஞான ஏகரூபமா இருப்பவன், பகவானுக்கு சேஷனா இருப்பவன், சர்வேஸ்வருடைய குணானுபவத்தை அனுபவிப்பதற்கு அவனையே உபாயமாக பெற வேண்டுமா இருப்பவன். அது மட்டுமல்ல, ஞானம் இருப்பதாயிருந்தால் சுயப்பரியை பற்றுவதுதான் நல்லது என்று அறிந்தவன். இதற்கெல்லாம் மேலாக ஒன்று காட்டுகின்றார் நம்பிள்ளை.
பகவானை தவிர விஷயங்களை குறித்து பிறக்கும் ஞானம் எல்லாம் அஞ்ஞான கல்பம்னு காட்டி கொடுக்கிறார். எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள் எவ்வளவு ஞானம் படைத்ததுனா இருந்தாலும் கூட அவையெல்லாம் அறியாமைக்கு உப்பானது. இதோடு நிறுத்திக்கலாம். இதுக்கு பிரமாணம் காட்டுறாரு. என்ன ஆச்சரியமா காட்டுறாரு நம்பலைன்னா, விட்டுபுராணத்துல பரவித்தியில சொல்லியிருக்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடரை காட்டுகின்றார். தஞ்ஞானம் அஜ்ஞானம் அதாக அந்த அந்நது உக்தம் அந்நதுக்தம்னு காட்டுறார். மனவாழ்வானு பார்த்தார். ஓரளவுக்கு புரிந்தாலும் கூட அவர் நம்பளை கோஷ்டியிலே என்ன நம்பெருமானுடைய விளக்கு திருவிளக்கு பிச்சை எட்டி எட்டி பார்த்துட்டு போன காலம், கும்ப நம்பளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு இருந்த காலத்தை நம்மளே நம்மளே விளக்கிருப்பார். அதை நமக்கு ஈடுபடுத்தி இவர் இன்றைய தினத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்றால் நம்முடைய பாக்கியவசம் தான் என்று நினைக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மனவாள மாமுனிகள் இந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தை விசதமா சொல்லுகின்றாருங்க. சஞ்சாயத்தே ஏன தத் அஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மல மேகரூபம் சந்திருஷ்யதே வாபி அதிகம்யதே வா தஜ்ஞானம் அஜ்ஞானம் அத அந்நதுக்தம் என்று அந்த ஸ்லோகத்தை முழுமையாக காட்டியிருந்தார். வெறுமை காட்டினா போறாரு. அதுக்கு வியாக்கியானத்தை யார் சுதபிரகாஷாச்சாரியர் பண்ணியிருக்கார், அதை எடுத்து காட்டாரு. இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது என்னவென்றால், பரபிரம்மன் எப்படிப்பட்டவன் என்றால் எந்தவித தோஷம் இல்லாதவன், விகாரம் இல்லாதவன். விகாரம் இல்லாத போன்ற தோஷமானது அவனிடம் இல்லை. ஆகையாலே இந்த அச்சித்தை காட்டுன்னு வேறுபட்டவன். கர்மங்களுக்கு வசப்பட்டு இருப்பது என்ற எம்பெருமானுக்கு கிடையாது. ஆகையாலே ஜீவாத்மாக்களை கட்டிலும் வேறுபட்டவன். புண்ணியபாப சம்பந்தமான கர்மங்கத்தினாலே ஏற்படுற சம்பந்தம் மலம் என்று பெயர். அதே முக்த ஜீவனும் இங்கிருக்கவில்லை அனுபவிக்கிறான். அது இல்லாதவன் ஆகையாலே முக்தர்களை காட்டிலும் வேறுபட்டவன். அதுக்கும் மேலாக ஏகரூபமாய் இருப்பவன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சமானமாகவோ உயர்வாகவோ யாருமே கிடையாது. அந்த ஞேகருகமா இருக்கிறது என்பது நித்திய சொல்களுக்கு கிடையாது. ஆகையாலே அவர்களை காட்டும் வேறுபன். ஆக அஜித் என்ன, சித் என்ன, அந்த சித்திர முத்திரர்கள் என்ன, நித்திரர்கள் என்ன, இவர்களை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான் என்று எந்த ஒரு சாஸ்திரமானது சொல்கின்றதோ, அது எந்த ஞானத்தை கொண்டு அறியப்படுகிறதோ, அந்த ஞானத்தாலே சாட்சாத் ரூபமாக பார்க்கப்படுகிறானோ, அதனாலே பக்தி உண்டாகி அந்த பக்தியினாலே அனுபவிக்கின்றானோ, அப்படிப்பட்ட ஞானம் தான் உயர்ந்த ஞானம். மற்றதெல்லாம் அஜ்ஞானம் என்று காட்டிக் கொடுக்கிறார் மனவாள மாமுனிகள் சுதப்பிரகாசாச்சாரியுடைய அந்த பங்கி. அஸ்யாத்தா சுதப்பிரகாசிகார அபிரவிதா புராண கட்டா அஸ்யதோ அஸ்யது தோஷம் விகார ரூப தோஷ ரகிதம் அனேன பிரகதி வியாவிருத்தின்னு காட்டு. இப்படி காட்டின்னு போடுறேன். இது ஏன் காட்டணும் பார்க்கணும். என்ன மனவாள மாமுனிய ஆச்சரியமான என்னன்னா, பெருமானா சீபாஷ்யம் பண்ணார். அந்த சீபாஷ்யத்துல பூர்வபட்சம், பூர்வபட்சமானவனே மகா சித்தாந்தம் பண்றார். மகா சித்தாந்தம் பண்ற போது வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் இன்று புராணம் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பரதத்தை நிர்ணயம் பண்ணார். அந்த சமயத்தில் இந்த புராண கட்டத்தை வரும்போது ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்தை விஷ்ணுபுராணத்தை காட்டிட்டு அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை காட்டுகின்றாருங்க. இதுக்கு சுதப்பிரகாசாச்சாரியார் ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணதுனாலே இந்த இடத்துலையும் நம்பிலையும் நம்முடைய 17 மதங்கள் வியர்த்தங்கள் என்பதை சொல்லி நம்முடைய மதத்தினுடைய பெருமையை காட்டுவதற்காக சீபாஷத்தினுடைய தொடரை எம்பெருமானார் உபயோகித்த தொடரை காட்டி பிரயோகம் பண்ண தொடரை காட்டி அதுக்கு மனவாள மாமுனிகள் இந்த சுதப்பிரகாசாச்சாரியுடைய வியாக்கியானத்தை காட்டுகின்ற ஒரு பெருமை எங்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செயலியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக உபனிஷத்து வாக்கியங்களை பிரக்கிரியை திருவாயுமின் முதல் பாசத்திலேயே பரதத்துவத்தை நிர்ணயிக்கும் போது எம்பெருமானுடைய நிர்கேது கருவையை காட்டுகின்றான். உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயவு அமரர்கள் அதிபதி யவனவன், துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே. இந்த இடத்துல அருளினன் என்பதனாலே நிர்கேது கருவை சொல்லப்பட்டது. அறியாமையை போக்கி ஆழ்வாருடைய அறியாமையை போக்கி பக்திரூபாபன் ஞானத்தை கொடுத்தான்னு காட்டுறாங்க. ஆழ்வார் கர்மமோ ஞானமோ பக்தியோ இவையெல்லாம் எந்த காரணமும் பண்ணவில்லை அந்த அதே காரணம் இல்லாமல் உயர்ந்த மரியாதைய ஞானத்தையும் நலமாகிய பக்தியும் நிர்கேதமாக கொடுத்தான். ஏனென்றால் இவர் எனக்கு அருள்னு சொல்லல, எனக்கு அருள்னு ஏன் சொல்லனா அசற்கல்பமாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றான்னு காட்டி கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல நம்பிள்ளை ஒரு சுவையான வியாக்கியானத்தை காட்டுகின்றான். இத்தலையாஜி கையன்றிக்கு முளைக்கடுப்பாலே தரையில் வீச்சுவாரை போல அருளி கொண்டு நிற்க கண்ட இத்தனை என்கிறார். இது சொன்ன பொருமானா அதுக்கு மேலும் பிரமாணம் காட்டுறார். நம்பிடைய வியாக்கியானங்கள்ல பல இடத்துல பிரமாணம் காட்டுறார், சில இடத்துல காட்டவே மாட்டார். பல இடங்களை காட்டாத இடம் இருக்குது. அப்படியே தமிழ் பிரயோகமாவே இருக்கும். அதே மனவாளம் அவனுக்கு விசேரித்து காட்டுவார். அந்த மாதிரி இடங்களும் உண்டு, அதையும் காட்டப்படுறோம். இந்த இடத்துல ஒரு பிரமாணத்தை காட்டுறார். எப்படி காட்டுறாருன்னா, தாதுவு பிரசாதாது மகிமான மீசம் என்று காட்டுகின்றார். அந்த அருளுக்கு பிரயோகம் பண்ண அந்த அருள் நிர்கேது அருள் என்பதற்கு காட்டுவதற்காக இந்த தொடரை காட்டுகின்றார். சேத்து ரூபன்றது நாராயண அனுபவத்தை வருது, சேதாசூபன்றது கடவுபன்றது வருது. இந்த இடத்துல மனவாள மாமுனிகள் நம்மளுடைய திருவள்ளத்தை மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதே சமயத்திலே மனவாள மாமுனுடைய மேதா விலாசத்தையும் விளங்கி இந்த பொருளை நாம் அனுபவிக்கலாம். இங்கே இந்த அனுபவத்தை என்ன சொல்றது,
அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குகாயாம் நிகிதோ அசஜந்தோ தம் மகுதம் பசதி வீததோகோ தாதுகு பிரசாதாது மகிமானமீசம். எம்பெருமான் அணுவை காற்றினும் அணுவானவன், பெரிய வஸ்துவை காற்றும் பெரிய வஸ்துவாக இருப்பவன், எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன், பிராணிகளுடைய இதய குகையிலே அந்தராத்மா இருப்பவன், கர்ம சம்பந்தமற்றவன், மகிமை புரிந்தியவன், எல்லாவற்றையும் தூண்டும் இயல்பவன், அப்படிப்பட்ட பரமாத்மாவை ஜீவன் பார்க்கிறானோ அப்போது அவனது அருளாலே எம்பெருமானுடைய அருளாலே துக்கம் நீங்கப்பட்டவனாக இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். இந்த இடத்துல ரொம்ப சூட்சமான ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கின்றார். அதை மனமால மாமிகள் நமக்கு காட்டவில்லை என்றால் ஒன்றுமே இல்லாது. தாதுகு பிரசாதாது என்று நம்மளுடைய காட்டினாரே, இதுக்கு குருநாராயணர் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து காட்டுற மனமால மாமிகள் தாதுகு பரமாத்மாவினுடைய பிரசாதாது அருளால் என்ன நெருகேட்டுகளோடு எப்படி செய்யுது, நாயமாத்மா பிரபஞ்ச லப்யா என்ற ஸ்துதியிலே இரண்டாவது யமேவேஷத்தையே தேர லப்யா தஸ்யைவ ஆத்மா விவரணித்தே என்ற தொடர் மூலமாக யாவனொருவனை பரமாத்மா வேண்டுகிறானோ அவனாலே அடையப்படுகிறாயிரான்னு காட்டி கொடுக்கிறார். அவனுக்கு தான் அந்த பரமாத்மா தன் துருவத்தில் காட்டுகிறார். ஆகையாலே மகிமான மீசம், மகிமான மீசம் என்ன, உலக சிருஷ்டி என்ன, உலகத்துக்கு பறந்திருக்க முடியாத தன்மை என்ன, அந்தரியாமித்தம் என்ன, எல்லாரையும் தூண்ட முடியாத தன்மை என்ன, நாரணா என்ற தன்மை என்ன, எல்லாவற்றையும் தனக்கே உள்ள மகிமையாக காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான். இந்த நிருகத்துக்கு ஒரு வரம்பே கிடையாது, அகுருதும் என்று காட்டிக் கொடுக்கிறார். இன்ன இனத்தவன், இன்ன உணர்த்தவன், இன்ன ஒழுக்க முடிவன் என்று காப்பதிலே நீதி இல்லாது எம்பெருமான் இருக்கின்றான் என்பதை சுட்டி காட்டுகின்றான் மணவாள மாமனிகள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான வைபவத்தை காட்டிக் கொடுக்கிறார். எம்பெருமானுடைய அருளின் பெருமையை சொன்னதாக அமைகிறது. அடுத்ததாக சீபாஷப்பிரக்கிரியிலே மதுவார் தன்னந்துழாயான் முதுவேற முதல்வனுக்கு எதுவே எது என்பனை எண்ணாது அதுவே ஆட்சியும் ஈடே. இந்த பாசுரம் ஆச்சரியமாக, எம்பெருமானை பற்றுவதற்கு அதிகாரிகள் நீதி இல்லை, அப்படிப்பட்ட எம்பெருமான் வேத முதல்வனாக தேவைகிறார் என்று காட்டுகின்றான். இந்த பாசுரத்துல நம்மள வேத முதல்வனுக்கு என்ற தொடருக்கு ஆச்சரியமாக நித்தியமாய் அபௌருஷேயமான வேத பிரதிபாத்தியனா உள்ளவனுக்குன்னு காட்டு. வேதமானது நித்தியமானது, மனிதர்களாலே இயற்றப்படாதது, அதிலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் வேத முதல்வன். வேத முதல்வன் சொன்னாங்க தலைவன் அர்த்தம், எல்லாரும் நினைச்சிருப்போம் முதல்வன்னா, இங்க அந்த அர்த்தத்தை எழுக்கல. அதுக்கு யார் நான் சொன்ன பூர்மானதுக்காக எம்பெருமானாரை சொல்லி காட்டுகின்றார் மணவாள மௌனிகள். நம்பில்லை வேத முதல்வனாக யாவது சாஸ்திர யோனித்வாது என்கிறபடியே வேத பிரதிபாத்தியன் நம்பிள்ளை காட்ட பிரம்மசூத்திரத்தை எடுத்து காட்ட முதல் அத்தியாயத்துல மூன்றாவது அரிகண்டத்துல முதல் ஒரே சூத்திரம் அந்த அந்த அரிகண்டத்துக்கு அதை காட்டுறீங்க. சாஸ்திர யோனித்வாது என்ன, சாஸ்திர யோனித்வாது நம்மளுக்கு என்ன புரியும். மணவாள மௌனிகள் இந்த இடத்துல ஆழ்வார் திருவடத்துக்கு ஏற்ப நம்பிள்ளையுடைய பிரம்மசூத்திரத்தை காட்டி நிரூபித்ததை விளக்கி காட்டுகின்றார். மணவாள மாமனி எம்பெருமானாருடைய பங்குகளை காட்டி காட்டுகின்றார். சாஸ்திரம் எஸ் யோனிகி காரணம் பிரமாணம் தச்சாத்திர யோனிகி, சாஸ்திரத்தையே பிரமாணமாக கொண்டிருந்தான் பிரம்மம், அனுமானம் முதலாலே பார்க்க முடியவே முடியாது. ஏனென்றால் உபநிடதம் சொல்றது ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, எவனாலே இந்த உலகம் படைக்கப்பட்டதோ, எவனாலே இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டதோ, எவனிடம் இந்த லயமாகின்றதோ அப்படிப்பட்டவன்தான் பிரம்மம் என்று உபநிடதம் காட்டி கொடுக்கிறதை சாஸ்திர பிரமாணத்தாலே அறிய முடியவே வழிய நம்மளை நேராக காண முடியாது. ஆகையாலே எம்பெருமான் வேத பிரதிபாத்தியன், வேதம் இவனை பிரதிபாதிக்கிறது, இதனாலே இவனை அறியலாம், ஆக வேதத்தை காரணமாக உடையவன் என்று இந்த இடத்தை காட்டி கொடுக்கிறார். இது ஒரு விசதீகரணமாகிய மனமாகமாவனுடைய வாக்கு செய்து. அடுத்ததாக வேதாத்த சங்கரகத்தை பற்கிய அவரவர் தமதமது அறிவரை வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்று. இந்த பாசுரத்துல எல்லா வஸ்துக்களுடைய இருப்பு என்ன, எல்லாம் எம்பெருமான் அதிகனம், அவனாலே படைக்கப்பட்ட பொருள்கள் அவனாலே ஆளப்படுகின்றது என்பதை காட்டுகின்றார். இந்த இடத்துல நம்பிள்ளை நாராயண உபநிஷத்துன்னு ஒரு ஆச்சரியமான பிரயோகம் பண்றார். எப்பரசமேஸ்வரஹா என்பதற்கு காட்டி கொடுக்கிறார். இங்க திஷ்டாந்தம் ஆச்சரியமா காட்டுறார். லௌகிக இருந்தாலும் காட்டுவார் நம்பிள்ளை அவதாரிகளை. இந்த பாசுரனுடைய அவதாரிகத்துல ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவன் இருக்கான், ஒரு ஊருக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். அவனை தலைவன் அவன் எப்படி பண்றான், அவனுக்குள்ள எம்பெருமான் அந்தரியாமி இருந்து அவனை நினைக்கின்றான். கிராமத்துக்கு வேண்டிய ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனா இருப்பா, கிராமத்து தலைவன் எந்த தலைவனா இருந்தாலும் அவனவனுக்குள்ள இருந்து அவனை 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 தூண்டிருக்கின்றான் என்பதை சொல்ல முடியாத வகையத்திலே இந்த இடத்துல எஃப்பரச மகேஸ்வரஹா என்ற அந்த வாக்கியத்தை காட்டுகின்றார். அதாவது செப்புக்குள்ள ஒரு ஆபரணம் இருக்கு, அதை ஒருவன் அணிய வேண்டும் என்று செப்புக்குள்ளே எடுத்துக்கிறான், திருப்பி அந்த செப்புக்குள்ளேயே கொண்டு வச்சுக்கிறான். பயன்படுத்தின பிறகு அந்த செப்புக்குள்ளேயே செப்பு எங்க நிகழாது, முதலிலையும் முடிவிலையும் அந்த பீஜமானது எருவோ அது ரட்சகனை காட்டும். அந்த வாக்கிய அந்த வாக்கிய பரம் தான் எம்பெருமான். அந்த மாதிரியாக இந்த இடத்துல மணவாள மௌனிகள் சுவாமி எம்பெருமானாருடைய வேதாத்த சங்கரகத்திலே சைவர்களுடைய வாதத்தை கண்டிப்பதற்காக
எல்லா மந்திரங்களும் நாராயணனே போற்றுகின்றது என்பதற்கு சேர காட்டுகின்றாருங்க. மகேஸ்வரன்னா எங்க சிவன் தான் சொல்றான் இல்ல எப்படின்னு காட்டுறாருங்க. நாராயணனே குறிக்கிறது. அதுக்கு மணமாள மாமணிகள் எம்பெருமானுடைய ஆச்சரியமான அந்த வேதாந்த சங்கர பங்கி சர்வஸ்ய வேதஜாதஸ்ய திருகிருதி பிரணாஸ்தான் ஆரம்பிச்சு சொல்றார். அதனுடைய பொருள் என்னவென்றால் அனைத்து வேதங்களுக்கும் மூல காரணம் பிரணவம், பிரணவத்துக்கு மூல காரணம் அகாரம், பிரணவத்திலேருந்து உண்டாடுறது வேதம், பிரணவத்திலே லயமடைகிறது. அதே போல அகாரத்திலே இருந்து உண்டாகிறது பிரணவம், அகாரத்திலேயே லயமடைகிறது. அகாரம் மட்டும் தனியா இருக்கு. அந்த அகார வாச்சன் யாரு? எம்பெருமான். சுற்றி சொல்லி அகாரோ விஷ்ணு வாசகான்னு. அதனால இந்த மகேஸ்வரன் எல்லாம் சொல்லுவதையெல்லாம் முக்கியமான மூல காரணமான எம்பெருமானை பகவான் நாராயணனே சொல்லும். ஆக அகாரம் அனைத்தும் வாச்சிய அர்த்தங்களுக்கு பரம மூல காரணம் நாராயணம் என்று கம்பீரமாக எடுத்து ஆச்சரியமாக நம்பினுடைய இங்கே சரி செய்கின்றார் மணவாள மாமணிகள். அடுத்ததாக ஸ்ரீராமாயணம் பற்றிய அஞ்சாம்பத்தில் திருக்குறுங்குடி எம்பெருமான் பாசனமாக அமைந்திருக்கின்ற இந்த பதிகத்திலே ஒரு பாசனம், ஆச்சரியமான பாசனம். திருக்குறுங்குடி எம்பெருமானை பற்றி சொல்லும்போது பராங்கச நாயகி சொல்கின்றாள், நின்றிடும் திதைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் குன்னமாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் வெண்ணுவில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்றுதோ நீ கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. இந்த பாசனத்திலே திருக்குறுங்குடி நம்பியினுடைய திவ்யாயுதங்கள் வர்க்கம் எல்லாம் ஆழ்வாருக்கு உருவெளிப்பாடாக தெரிகிறது, உள்ளும் புறமும் தோற்றுவதாக பராங்கச நாயகி அனுபவிக்கிறார். நீங்க அவதாரிக வைக்கிறாருங்க. இதுல நான் கண்டபின்று பத்து பாசத்தை வரும் நான் கண்டபின். இங்க இந்த பாசத்தை நான் கண்டபின் சொல்றபோது பராங்கச நாயகிய சீதையோடு ஒப்பிடுகின்றாங்க. பெரும்பாலும் இந்த பதிகத்துல ராமாயண ஸ்லோகத்தை அதிகமா காட்டுறார் நம்பிள்ள. இந்த இடத்துலயும் பராங்கச நாயகிக்கு சீதையோடு ஒப்பிட்டு காட்டுகின்றாருங்க. என்னன்னா பெருமாளுக்கு வில்லடு கொடுப்பவள் சீதை, வில் தா என்று கேட்பார் உடனே வில்லு எடுத்து கொடுப்பாள். அவன் கையும் வில்லுமாய் தோன்ற நிலையை பார்த்து கையை வில்லு வச்சுடனே பயமாயிடுச்சு பிராட்டிக்கு. அவன் சொல்வாளாம், இப்படி ஆயிரத்தோடு திரிஞ்சா உம ரிஷிகள்லாம் பார்ப்பார்களே, அவர்கள் சரணமடைவார்களே, அவர்களுக்கு விரோதியாக இருக்கின்ற ராட்சசர்களோடு எதிரிட வேண்டி வருமே, பிறகு ஜாதி பகையாகுமே, பிறகு நீரும் நானும் இறந்த இடத்துல இருக்க வேண்டி வருமே, அப்புறம் வில்லை புகட்டு அப்பா சொன்ன பிறகு தபச வேஷத்தை கொண்டு நீங்கள் இருக்கலாமே, ஏதோ மம்மையில பச்சைபாதத்தினாலும் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப இரக்கமாக சீட்டை சொல்லுவதை இங்கே நம்பிடை அழகாக காட்டுகின்றான். இந்த இடத்துல பார்த்தார் மணவாள மாமணிகள். பிரமாணம் ஒண்ணுமே காட்டல, மனசுல ஓடுறத அப்படியே சொல்றாரு மணவாள மாமணிகள். கையும் வில்லுமாயின்னு எடுத்தார், கையும் வில்லுமாயின்னு எங்க நம்பிள்ளை எடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா ராமாயணத்துல ராமலட்சுமணர்கள் சீட்டையோடு சுதீட்சணரை தரிசித்த பிறகு தண்டகவனத்துக்கு செல்கின்றார்கள். அப்போது பிராட்டி தர்ம உபதேசம் பண்ணுகின்றாள். பத்து ஸ்லோகம் சுதீட்சணேன ஆரண்ய காண்டத்தை சுதீட்சணேன என்று தொடங்கி பத்து ஸ்லோகம் மூலமாக அம்பையும் வில்லையும் கையில இப்படி ஏந்தி தம்பியோட காட்டுக்கு எழுந்திருக்கின்ற தேவரீர் ராட்சசர்கள் எல்லோரும் கண்டதுமே மானப்பிரயோகம் செய்வீரே என்பதை இந்த இடத்திலே சீதைக்கு இருந்த பயம், அதே சமயத்தில் நம்பெருமான் பராங்கச நாயகியான நம்மாழ்வாருக்கு இருந்த அபிமதம் இவற்றையெல்லாம் தெல்ல தெளிவாக மணவாள மாமணிகள் இந்த இடத்திலே காட்டுதை நாம் அனுபவிக்கலாம். இங்கே அடுத்ததாக கீதா பாஷ்யம். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தெழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதார நிலைமையிலே இருக்கும்படியான பரதத்துவத்தை வெளியிடுகின்றார் இந்த ஆழ்வாருங்க. ஒரு விருத்தாந்தத்தை நம்பளை காட்டுகின்றார் இந்த அர்ஜுனன் வந்து கௌரவ சேனையை வெல்லுவதற்காக பாசுபதார்த்தத்தை ருத்தனிடம் பெற்ற வேண்டும் நினைக்கிறான், அதற்காக அங்க போன நினைக்கிறான். கண்ணன் பார்த்தான், என் திருவடியிலேயே அந்த மலர்கள் எல்லாம் சேர்த்து விடு என்று சொன்னான். அவன் திருவடியிலேயே கண்ணன் திருவடியிலே சேர்த்த உடனே அந்த ராத்திரி கனவுல சிவன் தடமுடி சிவன் முடி மேல இருந்தது அந்த புஷ்பம், கையில பாசுபதார்த்தம் கொண்டு பிறகு கொடுத்துட்டான். அப்படியாக இந்த இடத்துல பார்த்தன்னு சொல்லி பிரயோகம் பண்ணார் ஆழ்வார். அதற்கு கண்ணன் சாரதியாய் தாழ் நிற்கச் செய்தேயும் அவனுடைய ஈஸ்வரத்திலே கலங்காது சது பார்த்த மகாமனஹான்னு எம்பெருமானார் பாஷ்யம் கீதா பாஷ்யம். அதை காட்டி நம்பிளியானவர் அர்ஜுனை சொல்லும் போது பேரளவுடைய அர்ஜுனன் என்று நிரூபிக்கிறான். பேரளவுடைய என்ன அளவுன்னா ஞானம் நட்டம், பேரளவுன்னா மகாஜானம் நட்டம். இப்படி மகாஜானம் படைத்தவன் என்பதை அர்ஜுனனை கொண்டாடுகின்றார் இங்கே நம்பிள்ளை பார்த்தன் என்று சொல்லி கேட்பேன். இதை பிரகாசிக்க வேண்டும் அல்லவா
எம்பெருமானார் சொன்னதை முழுமையாக சொல்ல வேண்டும் அல்லவா? ஆகையினாலே மனவாள மாமணிகள் அந்த பங்கி அப்படியே காட்டார். முதல் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தினுடைய பங்கி இது. சதுப்பார்த்த மகாமனாக பரமகாரணிகா தீர்க்க மந்து பரமதார்மிகா சம்பிராத்திரிகா பவதி என்று சொல்றார் எம்பெருமானார் வார்த்தை. அர்ஜுன் எப்படிப்பட்டவன்? மகாமனாக பந்துக்களை கொன்று மூவலகம் சூறை மூவலையும் ஆழ்வது திருணமாக நினைக்க முடியாத மனத்தை உடையவன். பரமகாரணிகா சத்துக்களிடம் கூட அவர்கள் துக்கத்தை சகியாதவன். தீர்க்க மந்து தந்தை தாத்தா ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லோரும் அவர்களும் எல்லோரும் நட்பு நிரம்பி இருப்பவன். பரமதார்மிகன் பேரடிவாளன் என்று எம்பெருமானார் முதல் அத்தியாயத்திலே கடைசி லோகமான ஏவமுத்த அர்ஜுன ஸ்தவ்யோ ரதோ பதத்த உபாசாச்சது என்ற தொடருக்கு சேர இங்கே காணலாம். இப்படியாக மனவாள மாமுக்கனுடைய வாக்கின் பிரபாவமானது இந்த இடத்திலே ஆச்சரியமாக படிச்சிருந்ததை பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்ரீபாகவத பிரக்கிரிய பார்க்கிற பொழுது மூன்றாவது பத்துல மழுங்கார வைனுடைய சக்கரன் வளத்தையாய் தொழும் காதல் கடிகடிப்பான் புள்ளுண்டு தோன்றினையே மழுங்கார ஞானமே படையாக மலருடைய தொழும்பாயார் கழித்தால் உன் தொடர்ச்சோரி மறையாதே. கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொல்ற ஆயிரம் பாசங்களையும் 4000 எவ்வளவோ இடத்துல கஜேந்திர மோட்சம் வந்திருக்கு, ஆனால் இந்த பாசுரத்துக்கு நிகரே கிடையாது. வியாக்கியான சேவிச்சாதான் தெரியும் என்ன ஆச்சுன்னா, ஒரு நுட்பமான விஷயத்தை மனவாள மாமணிகள் நமக்கு காட்டி கொடுத்துருக்கின்றார். இங்கே இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய மேன்மையும் விழாக்குறை கொள்ளும்படியாக அவன் பரதத்துவன் அவன் சர்வஜன் அதெல்லாம் நல்லன் வாயில் ஆகி போச்சான். விழாக்குறையின்னு அவன் விழுந்து போச்சு என்ன, அவனுடைய நீர்மை குணமானது இங்கே பிரகாசிக்கின்றது. மேன்மையும் விழாக்குறை கொள்ளும்படியான ஆச்சர வாச்சல்யத்தை திருஷ்டாந்த சகியாறு அருளுகிறார். வாத்சல்யத்தை இங்கே காட்டுகின்றார்கள். இந்த பாசுரத்திலே கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றுவதற்காக புல்லூண்டு தோன்றினியே என்று ஆழ்வார் சொல்கின்றார்கள். நம்பில்லை இந்த இடத்தை வியாக்கியானம் பண்ற பொழுது எம்பெருமானுக்கு சங்கல்பிச்சா இருந்த இடத்துல இருந்து பண்ணிடலாம், அந்த சங்கல்பத்தை கூட மறந்துட்டான் அப்படின்னு சொல்றீங்க. சங்கல்பத்துக்கும் முற்பாடாயிற்று திருவடி வேகம். இந்த கருளாழ்வான் மேல ஏறி வந்தது திருவடி வேகம். அந்த வேகம் போராது என்பதற்காக அதை இழுக்க கொண்டு வந்தானாம். இழுக்க கொண்டு விழுந்தான். திருவாழியும் மறந்தான் என்று சொன்னாலும் அவனை காட்டிலும் அருகிலே இருக்கின்ற சங்கல்பம் மனசு நினைச்சு அதுக்கப்புறம் தான் திருவாழி சொல்லணும். அந்த சங்கல்பத்தை கொண்டு ரச்சிக்கிறான்னா அந்த சங்கல்பம் மூலமா ரச்சிட்டா அது குற்றமா அவனுக்கு அவத்தியம் என்று காட்டி கொடுக்கிறாருங்க. அதனால அதையும் நினைக்கவில்லை என்று நம்பில்லை இந்த இடத்துல வியாக்கியானம் செய்தார். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்துல இந்த இடத்துல எந்த பிரமாணமும் காட்டல நம்பில்லை. ஆனால் நம்பில்லை திருவுள்ளத்தை அறிந்தார் மனவாள மாமணிகள். ஆச்சரியமாக இந்த இடத்துல எம்பெருமானுடைய அசாதாரண குணமான ஆச்சர வாச்சல்யம் என்ற அந்த நீர்மை குணத்தை சொல்லுவதற்காக ஸ்ரீபாகவதத்திலே பிரசித்தமான கஜேந்திர மோட்ச கட்டத்திலே ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை காட்டி நம்பிள்ள வியாக்கியானத்தை உறுதிப்படுத்துகின்றார் மனவாள மாமணிகள். தோன்றினையே என்ற பதத்துக்கு சேர எடுக்கிறாருங்க. தம் தத்ரா தலம்யத்தே ஜெகன் நிவாச சஸ்தோத்ரம் நிசம்ய திவிஜெய் சஹ சம்சதி புத்திஹி சந்தா சந்தோம சந்தோமயேன கருடேன சமுத்பான கிரயோதா அபியகமதா யதோ கஜேந்திரஹா என்று அந்த ஸ்லோகத்தை பாகவதத்தை எடுத்துக்கொள்கிறார். அதாவது அஞ்சு விஷயமான காட்டுறீங்க. கஜேந்திரன் முதலினாலே பீடிக்கப்பட்டான், வருந்துகின்றான். அதை பார்த்தால் அது சோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றது. அதை கேட்டார் இவர் எப்படிப்பட்டவர், எல்லா உலகுக்கும் அந்தரியாமையா இருக்கிற எம்பெருமான் அப்படிப்பட்ட பரமபுருஷன். தன்னிடம் இருக்கின்ற வாகனமோ வேற சுருபன், அப்படிப்பட்ட வேற சுருபனான நெடுந்தேரே. தன்னிடம் இருக்கிற சக்கராயுதமோ கருதுமனால் பொருதுமனமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு தன்னை துதி செய்யும் பக்கத்தில் தேவர்கள் எல்லோரும் சோத்திரம் செய்து கொண்டார்கள். அவனே ஆயிட்டாலாம், அவனையும் கூட அழைத்துக் கொண்டானோ. இந்த மாதிரி எந்த அவதாரத்தையும் கிடையாது. தன்னை துதி செய்கின்ற தேவதைகளோடு கஜேந்திரன் இருக்க இடத்துக்கு விரைந்து ஓடி வந்தான். இது ஒரு ஆவிர்வாவம், இது ஒரு ஆவிர்வாவ அவதாரம். ஆச்சரிய வாச்சரியத்தை குணத்தை காட்டுவதற்காக ஒரு ஆவிர்வாவன் தோன்றினான் என்று காட்டுகின்றான். வந்துன்னு சொல்லல, தோன்றினான் என்ற ஆவிர்வாவம். பிற்காலத்து பின்னாடி வீரராக வியாக்கியானத்துல இதை விபுலமா எழுதியிருக்கார் ஸ்ரீபாகவதத்துல. அங்க இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விதத்தை காட்டுகின்றார் இங்க. அடுத்ததாக நரசிம்ம புராணம் மூன்றாம் பத்திலேயே வன்மா உயமளந்தையும் வாமனா நின் பன்மா மாய பல்விரவியில் படுகின்றான் தொல்மா வல்லுவனை தொடர்களை முதல நின்று நின் மாதாள் சேர்ந்து நிற்பது ஞானுகளோ. இந்த பாசுரத்திலே வாமன அவதாரத்திலே எம்பெருமான் வாமனாய் வந்து யாஜித்து உலகை தனக்காக்கினான். அன்று தினம் நான் இல்லையே என்று ஆழ்வார் வேதனைப்படுகின்றார்கள். அந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றார் இந்த பாசுரத்தை. இந்த இடத்துல இங்கேயும் பிரமாணம் காட்டல, நம்முள்ள திருவள்ளத்தையும் ஆழ்வார் திருவள்ளத்துக்கு சேர மனவாள மாமணிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இங்க மாமனா அவன் தானே தன்னை கொண்டு வந்து காட்டின இடத்திலையும் நெஞ்சிலே நெகிழ்ச்சி இல்லாமல்
இருந்த பூமி இந்த பூமி எப்பேற்பட்டது அவனாலே சித்தாசிரமா இருந்தது இந்த இடத்துல மகாபலி யாகம் பண்றா எல்லாம் அவனாலே காட்டி கொடுக்கப்பட்டது எம்பெருமான் அந்தப்பட்ட பூமி மகாபலி அசுரா இருந்தாலும் கூட தான தர்மம் பண்றதுல இந்த இடத்துல யார் வந்தாலும் தானம் கொடுக்கறன்ற இறக்கம் அவனுக்கு இருக்கு அதுதான் சொல்றேன் அசுரனா இருந்தாலும் கூட அவனுக்கு இறக்கமும் இல்லாதிருந்ததான சுக்கராச்சாரியெல்லாம் பக்கத்துல இருக்கான் சுக்கராச்சாரியருக்கு இறக்கமே இல்லையா அவன் என்ன சொல்றானா சுக்கராதிகள் விளக்க செய்தேயும் அவர்கள் வழி போகவில்லை மகாபலி சுக்கராதிகள் விளக்க செய்தேயும் என்ற பதம் பார்த்தேன் எங்க விளக்கினால் இருந்து காட்டணுமாலோ அதுக்காக பிரமாண மனவாள மாணவர்கள் காட்டுறாருங்க எப்படி காட்டுறாருன்னா பிராணம் பதினெட்டு புராணம் நம்மளுக்கு பிரசித்தியா சொல்றோம் அந்த பதினெட்டு புராணத்துக்கு உப புராணம் பதினெட்டு புராணம் இருக்கு அதுல ரெண்டாவது புராணம் நரசிம்ம புராணம் அதுலேருந்து இந்த கஜேந்திர மோட்சத்துடைய கட்டத்தை எடுக்கிற ஒரு ஸ்லோகத்தை ரெண்டு ஸ்லோகத்தை எடுக்கிறேன் அந்த சம்பாஷணையை காட்டுறார் அப்படியே மகாபலிக்கும் சுக்கராச்சாரியருக்கும் நடந்த சம்பாஷணையை அந்த நரசிம்ம புராணத்திலே காட்டியிருக்கின்றார்கள் அந்த விக்ன உக்திகளை சுக்கராச்சாரியார் விக்ன உக்திகளை காட்டுகின்றார் இங்கே தமுவாஜபலே வாக்கியம் மம சுணு சாம்பிரதம் தேவானாம் உபகாராய பகவதாம் சம்யச்சாச்ச சூதனே யாபி பலே தக்கு யஜ்ஞம் நாசம் செய்ய ஆகதே வாமனே தேவே துவயா தஸ்ய மகாத்மனா பிரதிஜானைவ கர்த்தவியா தத்யாமேததி என்று சொல்கின்றார்கள் அதாவது சுக்கராச்சாரியர் சொல்றேன் ஏ ராஜாவே என் ஆலோசனை கேடுபா கவனினி அவன் வருவது உன்னை அழித்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறான் இதுல சந்தேகமே இல்லை அதனால அவனுக்கு நீ தானம் செய்யாதே என்று சுக்கராச்சாரியர் சொன்னார் பார்த்தான் மகாபலி அவன் இங்கு வந்தாலும் யாஜிக்கு வந்தால் நான் மறுக்க முடியாது சுவாமி என்று அவரிடம் இப்படி சொல்லுகின்றான் இங்கே இந்த சம்பாஷணியை மனவாள மாணவிகள் வீட்டிலே காட்டி இந்த இடத்திலே சொற்களுக்கு பிரமேணமாக நமக்கு காட்டி சொல்லுகின்றார் இங்கே அடுத்ததாக அகிர்பூர் சம்பீதை அஞ்சாம் பத்துல கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகற்பட்டிலேன் வளைவாய் இடைமைப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி செறிந்து போகும்போது இளையாது ஒரு நாள் ஒழுங்க பிடித்து இழிவித்தனி ஏ என்று பாட்டுகின்றார் இங்கே இந்த பாசத்தின் மூலமாக ஆழ்வாருக்கு உன் திருவடியே தஞ்சம் என்பதிலே விசுவாசம் குறையாதிருக்க வேண்டும் இப்ப கஷ்டம் வந்துட்டா இன்னொருத்தர் கிட்ட போறதுன்ற கிடையாது கலைவாய் துன்பம் கலையாதுவாய் துன்பம் கலைவாய் துன்பம் கலையாது எழுவாய் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் உன் திருவடியே தஞ்சம் என்பதிலே விவசாயம் வேணும் அதுக்கு ஒரு பிரார்த்திக்கணும் இல்லைன்னா கிடைக்காது இந்த 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 லீலா விபூதி அதனால ஆழ்வார் வந்து பிரார்த்திக்கிறார் விசுவாசம் குறையாது இருக்கணும் என்று வேண்டுகின்றார் இங்கே துன்பம் கலைவாயோ துன்பம் கலையாது வழியாக இருப்பாயோ கலைகன் மற்றேன் நீ சி உன் காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் குறைவற்றிருக்கேன் குறைவற்றிருக்கேன்னு காட்டுகிறேன் அந்த இடத்த ஒரு பிரயோகம் பண்ண பிரமாணத்தை நம்பில்லை துமே பூபாய பூதோமே பவா என்ற அம்சத்திலே குறையில்லை என்று ஐர்புத்த சமயத்தில் இருக்கிற பிராச்சீன ஒரு கிரந்தத்திலிருந்து எடுத்து காட்டுறீங்க இது பரமசிவன் பண்ணதுன்னு சொல்றா லிங்க புராணம் சொல்றா இந்த இடத்துல மனவாள மௌனிகள் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்முடைய சரணாகதி தத்துவத்தை காட்டுகின்றாருங்க சரணாகதிக்கு இலக்கணம் அமைந்த ஒரு ஸ்லோகம் இது நம்ம மூச்சு படிக்கலாம் வருது அகமஸ்ய அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அனு அக அகதிகி துமேவ உபாய பூதோமே பவா இதி பிரார்த்தனாமதி என்று அந்த சரணாகதி லட்சணத்தை காட்டுகின்றார் இங்கே அதாவது நான் குற்றங்களுக்கெல்லாம் கொள்கலமானவன் உன்னை தவிர வேறு உபாயமற்றவன் வேறு உபயும் மற்றவன் நீயே எனக்கு உபாயமாக வேணும் என்று பிரார்த்திக்கிற புத்தி தான் சரணாகதி என்பதை காட்டி கொடுக்கிறார் இங்கே அது இந்த தேவனிடம் விம்பிரமாணம் செய்ய வேண்டும் என்று காட்டுகின்றான் இதை மாமேகம் சரணம் ரஜா என்ற இடத்துல கூட மும்மூச்சுப்படியில அந்த ஸ்தான பிரமாணத்தாளுடைய உகாரம் அவதாரணத்து ஸ்தான பிரமாணத்தில என்று காட்டுற போது கூட உபாய விரோதி தவிர்க்கையாவது கலைவாய் துன்பம் கலையாதிழ்வாய் என்கிறபடி ஏன் காட்டுக்கிறாங்க நம்ம பதத்தை காட்டுற போது கூட இப்படியாக ஆழ்வாருடைய அசைக்க முடியாத மனோபாவத்தை இந்த பிரமாணத்தை கொண்டு மனவாள மாமணிகள் நமக்கு நிறுவுகின்றார்கள் இப்படியாக பகவத் விஷயத்திலே சில விஷயங்களை பார்த்தோம் ரகசிய கிரந்தங்கள்ல ஒன்று ரெண்டு பார்க்கலாம்ன்ற போது மும்மூச்சுப்படியில துவயப்பிரகரணத்துல இரண்டாவது வாக்கியமான ஸ்ரீமதி நாராயணாய நமஹா என்பதிலே விநோகாச்சாரியார் அழி இருக்க முடியாத சூத்திரத்திலே ஒரு சம்பந்தத்தை மனவாள மாமணிகள் ஆச்சரியமாக காட்டி மொத்தமே என்ன பண்ணியிருக்காரு மும்மூச்சுப்படி ஒரு ஸ்லோகம் மாத்திரம் ஒரு சூத்திரம் மாத்திரம் தெரிஞ்சுடலாம் இல்லை வரிசையா அது இருக்கிறதுக்கு ஏய் அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது இது எல்லாரும் சொல்லியிருக்கான் அப்படி அந்த வகையிலே இந்த நாராயணாயா என்ற பதத்திலே ஆய என்கிற நான்காவது வேற்றுமை உருவ இருக்கின்றது நாராயணனுக்கு என்ற இந்த ஆய சப்தத்துக்கு மாத்திரமே நான்கு சூத்திரம் அமைத்திருக்கின்றார் இந்த இடத்துல மனவாள மாமணிகள் இந்த சதுர்த்தியானது கைங்கரித்து பிரகாசிக்கிறது சூத்திரம் விநோகாச்சாரியார் இந்த பிரகாசிக்கு யாவது என்னன்னு காட்டுறாங்க வியாக்கியானம் கைங்கரிய பிரார்த்தனையை தெரிவிக்கிறது என்று காட்டுகின்றார் கைங்கரிய பிரார்த்தனையும் சொல்ற போது கைங்கரியமாவது என்ன பகவன் முக விலாசத்துக்கு காரணமாக முக விகாசத்துக்கு காரணமாக இருக்கிறது தான் கைங்கரிய விசேஷம் என்று சொல்கிறார் இதுக்கு அடுத்த சூத்திரம் என்ன சொல்றாருன்னா அது என்ன சொல்ல போறேன்றதுக்கு ஏய்ப்பு பண்றாருவர் இந்த கைங்கரியமானது பிரார்த்தித்தாவிடால் ஏதோ ஏதோ ஒரு சமயம் பிரார்த்திக்கலாமே என்று சொன்னால் நடக்காது
அதுக்கு சூத்திரம் கைங்கரியம் தான் நித்தியம் என்று காட்டி கொடுக்கிறார் பிரணவாச்சார். கைங்கரியம் நித்தியமா அது எப்படின்னு கேட்கிறார். எப்படி கைங்கரியம் நித்தியமோ அதை பிரார்த்திக்கிறது நித்தியமாக வேண்டும் என்பதை தெரிவிக்கிறதுக்காக அடுத்த சூத்திரத்துல நித்தியமாக பிரார்த்தித்தே பெற வேண்டும். கைங்கரியம் நித்தியம், நித்தியம் பிரார்த்திக்கிறது நித்தியம். அதனால திருவாராம் நித்தியம் நேற்று பண்ணிட்டுமே, இன்னைக்கு திருவாராம் எடுக்கணும் இல்லை, நித்தியம் திருவாராம் பண்ணணும், திருமால் திருக்காவை திறக்கணும், திருமூலம் இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை வச்சிருக்கா, இப்படி நித்தியமாக பிரார்த்தித்தே பெற வேண்டும் என்று சூத்திரம் காட்டுகிறார். அதுக்கு அடுத்த சூத்திரத்துல என்ன பயன்னாக்கா, சேஷி கரி சேத்தை விளக்கை சேஷபூதனுக்கு சொரு விலாபமும் பிராப்தியமும் என்றுகின்றார். அதாவது நித்தியமாக பிராச்சியத்துக்கு காரணம் நான் அகிஞ்சத்தை அகுர்வத்தி சேஷம், நான் கிஞ்சத்தை ஒரு நம்ம ஒன்றும் செய்யல, நம்ம கைங்கரியம் செய்யலைன்னா நம்மளுடைய அடிமைத்தன்மைக்கு பயனே இல்லை. அடிமைத்தன்மை பயனானும்னா கைங்கரியம் இல்லைன்னா சித்திக்காரு என்பதை காட்டிக் கொடுக்கிறார். இங்கே இப்படியாக சர்ம ஸ்லோகத்துல கூட கடைசியில முடிவிலே பிரணவாச்சாரியார் இந்த சர்ம ஸ்லோகத்தை பெருமையை சொல்லும்போது, இது ஒருவனுக்கு ருச்சி பிறக்கையில் உண்டான அருமைக்கு எடுத்துக்காட்டாக எம்பெருமானார் காலத்தில் எனக்கு இந்த நிகழ்ச்சியை காட்டுகின்றார். ஒரு சூத்திரத்துல உய கொண்டார் விஷயமாக உடையவர் அருள் செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது. இதுக்கு மனவாள மாமணிகள் என்ன உடையவர் வார்த்தை அருள் செய்தார், மனோ உடையவர் காலம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி பிரணவாச்சாரியருக்கு அவருக்கும் அது வெளியே இந்த உடையவர் வார்த்தை யாருன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதை மனவாள மாமணிகள் எடுத்து காட்டுறீங்க. உய கொண்டார் ராமானுஜ காலத்திலே இருந்தவர், அவரது சீடர், தத்துவ நிர்ணயத்தை பண்ணினவர், பக்தி நிஷ்டர், அவரை சர்மஸ்லோகம் சொல்லி பிரபத்தி நிஷ்டராக்கணும் பார்த்தார் எம்பெருமானார். அதனால காலட்சேபம் சொன்னார் அவருக்கு. பார்த்தார் அவர், ஓய் நீர் அர்த்தத்தினுடைய ஸ்திரி அழகாதா இருக்கு, எனக்கு பக்தி விட்டு வரத்துக்கு மிச்சம் எனக்கு ருச்சி இல்லைன்னு உய கொண்டார் மனவான் எம்பெருமானார் சொல்லுகின்றார். பார்த்தார் உடையவர், வித்யா நாகையாலே அர்த்தத்துக்கு இசைந்தாய், பகவத் பிரசாதம் இல்லாமையாலே ருச்சி பிறக்கவில்லை என்று சொன்னார். இப்படியாக மனவாள மாமணிகள் உடையவரிடம் காட்டியிருக்க முடியாத ஒரு பிராவண்யத்தை இந்த சர்ம ஸ்லோக பிரகடனத்தை காட்டியிருக்கின்றார். இங்க அடுத்ததாக ஆச்சாரிய இணைத்த ஒரு சூத்திரம் திருக்குறுங்குடி எம்பெருமானை பற்றி விஷயமாக சொல்லும் பொழுது, வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவலாவண்யம் பூர்ணம் என்று காட்டு. அதாவது 28 ஆச்சாரியத்தில் 28 சூத்திரம் மூலமாக 28 திவ்யதேச எம்பெருமானுடைய குணங்களை ஆச்சாரியத்தை வழிய மனவாள் பெருமாள் நாயனார் காட்டார். அதில் 4வது சூத்திரம் இதில் முதல் சூத்திரம் பரதத்தை நிர்ணயிக்க முடியாத கோயில் திருமலை ஆழ்வார்த்தின் 3வது 4வது விபவலாவண்யம் என்பதற்காக திருக்குறுங்குடி எம்பெருமானை எடுத்துக்கொண்டார். இங்கே ஏன் எடுத்துக்கொண்டார்னு காரணம் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கும், இந்த நாயனார் பரத்தத்துக்கு அசாதாரணமான ஓரோ குணம் பிரகாசிப்பதையெல்லாம் கோயில் திருமலை ஆழ்வார்த்திகிரி இவை நிச்சயத்தெல்லாம் காட்டிவிட்டு 4வதாக திருக்குறுங்குடிகளை காட்டுகின்றார். இந்த திவ்யதேச எம்பெருமானிடம் விபவலாவண்யம் பூர்ணம் என்றார். இந்த திருக்குறுங்கு இங்க இந்த திவ்யதேசத்துல இந்த சூர்ணையில திருக்குறுங்குடின்னு சொல்லலாம், அப்படி சொல்லாம வைஷ்ணவ வாமனத்தின்னு காட்டி கொடுக்காருங்க. இந்த மாதிரி மனவாள மாமன் யாக்கான எழுதினார், திருக்குறுங்குடி என்னாது வைத்திய வாமனத்தில் என்றது சாபிப்பிராயம். இது கருத்தோடு கூடியிருக்கின்றது. என்ன கருத்து அதை நாம் பார்த்தோம்னா தெரிகின்றது. இதனை அழகாக நாயனார் மனதை அறியும்படியாக உரையிடுகின்றார். இங்கே அதாவது வாமன அவதாரத்திலே தன்னுடமையை பெறுவதற்காக யாசகனானான் எம்பெருமான், அதே போல திருக்குறுங்குடி எம்பெருமானும் பாஷ்யக்காரரான எம்பெருமானாரிடம் அவரிடம் சென்று வேதார்த்தத்தை கேட்டு சிஷ்யனாக இருந்து நாமும் நாமானுடைய அடியோம் என்று சொல்லி வகையாக ஆசைப்பட்டார். ஆகையாலே நடந்தது, ஆகையாலே சீவை திருநம்பி என்ற திருநாமம் அவருக்கு கிடைத்தது என்று காட்டிக் கொடுக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, ஆச்சரியமா இன்னொரு அர்த்தம் சொல்றார். அந்த நம்பி வாமன அவதார அம்சமாக புராண சித்தராய் இருக்கிற நம்பியுடைய திருப்பெரியன்கை. 28 திவ்யதேசத்துடைய குணங்களை சொல்லும் போது எந்த திவ்யதேசத்துடைய புராண கதையும் சொல்லவே இல்லை. இங்க புராண சித்தராயின் ஒரு பிரயோகம் பண்ணிருக்க, அந்த நம்பி வாமன அவதார அம்சமாக புராண சித்தராய் இருக்கிற நம்பியுடைய திருப்பறி என்கிறார். இந்த இடத்துல மனவாள மாமணிகள் எம்பெருமானாரிடம் உள்ள பக்தியை காட்டும்படியான வகையிலே நாயனாரருடைய சூத்திரத்திலே இருக்கின்ற வார்த்தையை வைஷ்ணவா என்பதற்கு சேர ராமானுஜர் குறுங்குடி சென்ற போது நம்பி அச்சக முகேன தாம் ராமகிருஷ்ண அவதாரத்தாலே சன்மங்கள் எல்லாம் பல பல செய்தும் கூட உலகத்தை திருத்த முடியவில்லையே, நீர் எப்படி தீர்த்தீர் என்று கேட்க கேட்கும் முறைகளை கேட்டால் சொல்கிறோம் என்று எம்பெருமான சொல்ல அவரும் சிம்மாசனத்திலே இறங்கி ரத்ன கம்பளத்திலே இவருக்கு திவ்யாசனம் இட்டார்னு சரித்திரம். அதே மாதிரியாக ராமானுஜம் தன் ஆச்சாரியனான பெரிய நம்பியை நினைத்துக்கொண்டு துவயத்தை உபதேசித்தார்னு சரித்திரம். இப்படி உடையவர் நம்பிக்கு சீவைற்று நம்பி திருநாமன் சரித்திரம் சரித்திரம். இப்படி மனவாள மாமணிகள் விசதமாக இந்த வியாக்கியானம் செய்கின்றார். இங்கு ஆழ்வார் இங்கு அரிய கற்றுவல்லார் வைஷ்ணவர் 100 முன்பதிகத்தில் அமைந்ததினாலே, எங்கனே பதிகத்திலே அமைந்ததினாலே, வைஷ்ணவர் என்று சொன்னதினாலே வைஷ்ணவருடைய வாமன கஷேத்திரம்னு சொல்லாம இருக்கிறான். இதற்கு மேலாக இந்த இடத்துல பார்க்கிற போது பிரம்மாண்ட புராணத்துல கஷேத்ரா காண்டத்துல 5 அத்தியாயம் திருக்குறுங்குடி பற்றி இருக்கு. யார் சொல்றா? கங்கை சொல்ற
महत्यमा तिरमे पुराण सिद्ध इंगे वामन अवतार से पार तुरंत अगे तिरे आश्रम तंगाल पुराण सिद्धरान काटिकार पार्क मुझे अंगे इपड़ा पुराण वैभवते नृष्टा पिना पल इंडल भगवत विषय तेये पूर्व पुराण मत पुराण ना पत् दशावर पुराण अमेर अभी अत और पार्ट अभी मुड़कल नीस्ट प्रकट मुदल सूर्न एमानुप वैलक्षण पिलोकाचार्यार ईश्वर अगलगेय प्रत्येक आनंद जनकन स्वरूप उड़वन लक्षण वैलक्षण अंदर विवरी मनवाला प्रिय पवलक्षण तनिया अराव सूत्र स्वरूपन आनंद रूप यानूर्ण मनवाला मिवान करते विंगे आनंद स्वरूप शब्द अर्थम चल आनंद प्रिंटी इंडमे स्वरूप अंदम अनुकूल अनकूल आनंद कारण अटोकाचार्य व्याख्यान पड़ी अनकूल ज्ञानमे स्वरूप ज्ञानानंद प्रिंट भगवत् स्वरूप उन्टिकोकाचार्य गज नमुक क्याख्यनमूल आह्लामान सन्ोषते उन्टिकार इपड़ा इवर ग्रंथे पल पलव अमेरिकोल अड़ेन इप्ली भाग्यते अड़ेन अरव एटे सीमते विष्णु मनोन कैटवे नंदनंदन सुंदर गोदायमंगलम श्री वेंकटेश करुणा कलिदाभिषेक श्री यामुनार्य गुरुवर कृपार्थबोधम श्री कृष्ण सूर्य पदभंग भृंगराजम कृष्णार्य मनकम सदृतम नमामि। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमणय नमः। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यर माडभूषि वरवराजाचार्य स्वामी अद्भुत मिचंद और आरची पेपर प्रसन्टेशन अम्द अद्भुत विषय मामनि विशदवाक्षिकामणित्वम् रेंडु विधत्तुल पार्क्कप्पडवेंडु ऐतिह्यंगळ कोंडु पार्क्कप्पडवेंडु अवरुडैय श्रीसूक्तिगळ कोंडु पार्क्कप्पडवेंडु एन्नु रेंडा मुदल्ल विरित्तु काट्टिरुक्कक्कूडिय अद्भुतमान विषयम् अदुल मुख्यमान पल ऐतिह्यंगळ काट्टिनार् अदुल तिरुवेंकटमलैयिले जीयर् स्वामिनुडैय स्वप्न मुखेन ओरु पेरिय सन्यासि चयनित्तुक् कोंडिरुक्कार् किळक्के तिरुमुडियुम् मेके तिरुवड़ियुमे मीयर स्वामी अब शयनी जीयर स्वामी जीयर स्वामी विशकदवाणिकूड इतने स्वप्न वृत्त अमन विशदवाणिक्यम का विषय अड़ा प्रतिवादी भयंकर மாமனிகளுடைய வைபவத்தை திருமலையிலே இருந்து கொண்டு திருச்செம் சாத்தி அதுவே காரணமாக நேராக தாம் எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளி இருக்கும்படியான அந்த கிரமத்துல மாமனிகள் சேவித்தார். அப்பொழுது ஒன்னும் தேவம் பிரவேசமாகி கொண்டிருந்தது. இதுல ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் என்னன்னா எறும்பியப்பா எழுந்தருளின போது பரத்தே பரத்வத்தினுடைய பிரவேசம் உயர்வர உயர்நல பிரவேசம். அதே மாதிரியாக அண்ணா எழுந்தருளின போது प्रवेश मुख्य मुख्य सप्रदाय सारे नमक सूचन अच्छी सन्निवेश श्रीरामायण मृत संजीवनी तवुपरी मृत संजीवनम राम वृत्तांतम अभुत
வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். கோவிந்தராஜன் பராசர பட்டர் தாம் காட்டக்கூடிய விஷயம் ராமஹா விராமஹா விரதஹா என்கிற ராமநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணுவதற்கு முன்பாக 32 திருநாமங்கள் அவை அமைந்திருக்கின்றன ராமாவதாரம். இது உபரி மிருத சஞ்சீவனம் ராம விருத்தாந்தம் பிரஸ்தூயத்தின்னு காட்டியிருக்கார். அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது இது ராமனுடைய சரித்திரமானது என்ன பண்றதுன்னாக்கா மிருதர்களை மிருத பிராயர்களாய் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களைத்தான் உயிர்ப்பிக்க கூடியது. ஆனால் பரமாத்மாவான எம்பெருமானையே மாமுனிகளுடைய ஸ்ரீசூக்திகள் உயிர்ப்பிக்க கூடியவை என்ன இரும்பியப்பா சாதித்திருக்கக்கூடிய பிரமாணத்தை சுவாமி எடுத்து காட்டி அதனாலேயும் விசதவாக்சிகாமணித்துவம் மாமுனிகளது எப்படி விளங்குகிறது என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல வாக்மே ஸ்ரீமான் அப்படின்னா வாக்மே சர்வ வேத பிரவர்த்தகா. அப்போ அந்த வாக்மீத்துவம் யாருக்கு இருக்குன்னா மாமுனிகளுக்கு பூர்ணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் தான் காட்டினார். அதுக்கு மேல வீட்டுல இருக்கக்கூடிய பிரமாண திரட்டு அதுல சுவாமி எடுத்து காட்டியிருக்கிற பல விஷயங்கள் நம்பிள்ள திருவுள்ளத்திலே எதை கொண்டாரோ அதுக்கு தாம் பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். நம்பிள்ள வியாக்கியானத்துல பிரமாணம் காட்டல, ஆனால் திருவுள்ளத்துல என்னென்ன கொண்டிருந்தாரோ அதுக்கெல்லாமும் கூட மாமுனிகள் பிரமாண திரட்டிலே பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார் என்ன. நரசிம்ம புராணம் என்ன ஸ்ரீபத் பாகவதம் என்ன இவற்றினுடைய வைபவத்தை எல்லாம் எடுத்து அந்த பிரமாண வைபவத்தை எடுத்து காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதுக்கு மேல தீர்த்தன் உலகளந்தா என்கிற இடத்திலே கீதா பாக்கிய பக்திகளை எப்படி மாமுனிகள் எடுத்து காட்டியிருக்கிறார் என்னும்படியான விஷயத்தை காட்டி அதற்கடுத்தபடியாக இரகசிய கிரந்தங்களிலே முமுற்றுப்படியில் இருந்து சிற்சில எடுத்த இடங்களை எடுத்து காட்டினார். அதே மாதிரி ஆச்சாரிய இருதயத்திலே வைஷ்ணவ வாமனத்திலே என்பது சாபிப்பிராயம் என்பதற்கு தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான ரெண்டு விஷயங்களையும் அற்புதமாக காட்டினார். ஞானானந்தைக்க சொரூபன் என்பதற்கு மாமுனிகள் இறைவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை தாம் அவலம்பித்து அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய ஞானமே சொரூபம் அது அனுகூலமாய் இருக்கிறபடியாலே அனுகூல ஞானமடியாக அதற்கு ஆனந்தமும் சொரூபம் என்று காட்டக்கூடியது என்ன இந்த அர்த்த விசேஷத்தை மாமுனிகள் காட்டியிருக்கிறார் என்ன. அதி விபுலமாக எத்தனை பிரமாணங்களை எடுத்து எத்தனை இடங்களை எடுத்து ஆக அருளி செயலில் அதாவது திருவாய்மொழி ஈட்டில் இருந்து எத்தனை இடங்கள் அதே மாதிரியாக அற்புதமாக ரகசிய கிரந்தங்கள் இருந்த இடங்கள் இவற்றையெல்லாம் சுவாமி காட்டி ஒரு விசதமான உபன்யாசம்
எல்லோரும் அந்த வேலைக்கு தாங்கள் சித்தமாக இருந்து திருச்செவி சாத்தியருளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்தோடு பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை தினம் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜா நமஹ. நாளைக்கான பாஸ்வேர்ட் 571431. திருநாராயணபுரம் பின்கோட். ஸ்ரீமதி ராமானுஜா நமஹா.